சோதிக்க தெரிந்தவர்கள் ஆத்திரப்படுவதில் அர்த்தம் இருப்பதில்லை. ஆத்திரம் அறிந்த பிச்சையில் தவறில்லை. முயற்சியிலாகும் வியர்வை துளியை விதைத்து பாரு விருந்து கிடைக்குமே. உயர்வை தேடி அவை நடு விருது கொடுக்குமே. ஒட்டி போடு முட்டி பாரு முடிந்தவரையில் நீ பட்டப்பாடு கொட்டி கொடுக்கும் தவணை முறையிலே சாதனையாளர்கள் சாதிக்க பிறந்தவர்கள். சொல்லுங்க தெரியாம நம்ம கார்ல ஏத்திரு. பயப்படாதயா, இங்க யாராருக்கு என்னென்ன ஃபார்மாலிட்டி செய்யணும் சொல்லு, எல்லாருக்கும் திருப்தியா செஞ்சிருவோம். ஆனா விஷயம் விட்டு வெளியே தெரியக்கூடாது. 6 மாசம் கழிச்சு சிலையை காண போலீஸ் ஒரு கம்ப்ளைண்ட் கூட அவங்க பாட்டுக்கு தேடிக்கிட்டு கட்டும். என்ன பிரச்சனைனாலும் அறநிலையத்துறை அமைச்சர் நான் பாத்துக்கிறேயா. அண்ணன் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்காரு சாமி. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கையா. வாங்கய்யா. இது மினிஸ்டர் சம்பந்தப்பட்ட விஷயம். விஷயம் வெளியே தெரிஞ்சது உங்க குடும்பத்துக்கு தான் பிரச்சனை. அப்ப நான் வரேன். ரொம்ப சந்தோஷங்க. போயிட்டு வாங்க. என்னையா வண்டியில ஏத்தியாச்சா? ஆமா ஏத்தியாச்சியா. உன் வீட்டுக்கு ஒரு சூட்கேஸ் அனுப்பிச்சிருக்கையா, வச்சுக்க. இதை பத்தி கவலைப்படாதயா, நான் இருக்கிறேன்ல, வா போலாம். என்னவோ இது, அநியாயமா இருக்கு. சிவன் சொத்து கொலநாசம் சொல்லுவா, ஆனா இவா அந்த சிவனையே தூக்கிட்டு போறா. என்ன பாடு பட போறாளோ. இவா கொண்டுட்டு போனா சிவன் விட்டுடுவாரா? எழுதி வச்சுக்கோ. எண்ணி 6 மாசத்துல சிவன் எப்படி இங்கிருந்து வெளியே போனாரோ அதே மாதிரி இன்னொருவன் மூலமா இதே இடத்துக்கு திரும்பி வருவார். ஆஹ்,
ஓம் நமச்சிவாய. ஈஸ்வரா, நேத்து மாதிரி இன்னைக்கு என் தொழில் நல்லா நடக்கணும், அதுக்கு நீதான் அருள் புரியணும். ஆஞ்சனேயா, நான் விரும்புற பொண்ணு கூட என்ன விரும்புற பொண்ணு தான் ஓணும்னு நான் இத்தனை வருஷமா காத்து கட்டினேன். ஆனா காலமும் கத்தகத்தே இருந்த முடியும் தான் போச்ச ஒழிய காதலி கச்சப்பாட்ட காணும். முடி இல்லாத என்ன விட மூஞ்சி ஆணுங்கிற மொக்க பசங்கள்லாம் யாரோ ஒரு பொண்ணை புடிச்சு செட்டப் பண்ணி கல்யாணம் பண்ணி காலில் மெட்டி மாட்டேன்ற சாக்கில் கப்புன்னு காலை புடிச்சுன்னு எஸ்கேப் ஆயிட்டாங்க. இனிமேல் மோ வழி தான் ஏ வழி. ஜெய் ஆஞ்சனேயா. என்ன ஜட்ஜா வந்துக்கிறாரு ஐயா? வாங்க வணக்கம். என்ன இவ்வளவு தூரம் வந்துக்கிறீங்க சொல்லி நினைச்சிருந்தா நானே வந்துருப்பேங்களே. ஒண்ணும் இல்ல வாலி, காலையில வேலை காரி வீட்டு போயிருக்கிறா. சட்டாங்க குப்பையெல்லாம் கொண்டு குப்பை தொட்டில போட்டுருக்கா. தெரியாதனமா அதுல ஒரு விவேகானந்தர் புக்கு கலந்துருக்கு. விசாரிச்சதுல உங்க கடை பசங்க தான் எடுத்துட்டு வந்தாங்கன்னு கேள்விப்பட்டேன். அதான் இருக்கான்னு விசாரிச்சு போலாம்னு. நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க சார், நம்ம பிள்ளைங்க எந்த ஏரியாவில என்ன எடுத்தாலும் நம்ம கடை தான் எடுத்துன்னு வருவானுங்க. அப்படியே அந்த புத்தகம் கிடையிலனாலும் அது என்ன புத்தகம் சொல்லுங்க, அது எவ்வளவு வரனாலும் வாங்கி வந்துடுறேன். அந்த புக்கோட விலை கம்மி ஆனா வேல்யூ ஜாஸ்தி. உலகத்திலேயே எட்டாவது அரிசி ஏ தெரியுமா? காலே எட்டாவது சைக்கிள் மறிச்சது பாரு எலி. அதான்ங்களே. ஏய் ஜட்ஜா வீட்டு வாசல யார கூப்பிடுறதே? நான் தானே. ஏன அது ஒண்ணு இல்லடா, ஐயா வீட்டு வேலைக்காரமா விவேகானந்தர் புத்தகத்துக்கு வெளியே போட்டாங்களாம். அந்த மாதிரி எதனா எட்டியா? இந்த பாக்குறேனே சீக்கிரம் பாரு ஐயா நிக்கிறாருல. நன்றிப்பா. நான் தான் சொன்னேனுங்களையா, கோடி ரூபாய் பொருள் குப்பையில கட்ட கூட பசங்க நம்மள எடுத்துட்டு வந்து குத்துருவாங்க. இந்தப்பா. வேண்டாங்கய்யா இதுக்கு போய். இது காகிதம் இல்லப்பா, காசு. ஐயா நான் பொறுக்கிற எல்லா காகிதமும் எனக்கு காசுதான்யா. ஏய் என்ன ஐயா குடுக்கிறாரு, வாய் வாய் பேசுனுக்குற வாங்கிக்கடா. ராசியான கைடா. கடைசி வரைக்கும் குப்பை பொறுக்கி வாழ்றது தலையெழுத்தா இருந்தா அதை மாத்த முடியுமா? முடியும். உன் தலையெழுத்த மாத்தக்கூடிய சக்தி உங்ககிட்ட தான் இருக்கு. எப்படிங்க? இத 100 ரூபாய் நீ நினைச்சா 100 ரூபாய், 1 கோடி ரூபாய் நீ நினைச்சா 1 கோடி ரூபாய். இத நான் சொல்லல, விவேகானந்தர் சொல்றேன். நான் வாழ்க்கையில ஒரு டாக்டரா வருவேன், ஒரு இன்ஜினியரா வருவேன், ஒரு கோடீஸ்வரனா வருவேன் அப்படி நம்பு. அதுக்குண்டான தகுதி உனக்கு இப்ப இருக்கான்னு யோசிக்காத. ஆனா அந்த நம்பிக்கையில உண்மை இருக்கணும், உறுதியும் இருக்கணும். அப்படி உறுதியா உழைச்சு வாழ்க்கையில வளர்ந்தவர் தான் இவர். அந்த நம்பிக்கை மட்டும் உன் மனசுல இருந்ததுன்னா நீ என்ன ஆணும்னு நினைக்கிறியோ அதை அந்த நம்பிக்கையே ஆக்கி காட்டிடும். ஆனா 1% கூட உன் மனசுல சந்தேகம் வரக்கூடாது. அதத்தான் இங்கிலீஷ்ல பாசிட்டிவ் திங்கிங்னு சொல்லுவாங்க. நீ பாசிட்டிவா நினைச்சா பாசிட்டிவா தான் நடக்கும். தமிழ்ல சொல்றது இல்ல நல்லது நினை நல்லதே நடக்கும். அதான் ஐயா நீங்க சொல்ற மாதிரி நம்பிக்கை உறுதியா இருந்தா நினைச்சத அடைய முடியும். எங்கேயோ ஒரு ஓல குடிசையில பிறந்து இந்தியாவோட முதல் குடிமகன் ஆனவர் தான் பேராசிரியர் ஏபிஜே அப்துல் கலாம். ஸ்கூல் ஃபைனல்ல கூட முடிக்காதவர் தான் பில் கேட்ஸ். ஹோட்டல்ல சாதாரண சர்வரா இருந்தவர் தான்
உபராய். சின்ன வயசுல செருப்பு தைச்சவர் தான் அப்ரஹாம் லிங்கன். பெட்ரோல் பங்க்ல வேலை செஞ்சவர் தான் ரிலையன்ஸ். நான் சொன்னவங்க எல்லாம் வாழ்க்கையில ஆரம்பத்துல ஒண்ணுமே இல்லாம இருந்தவங்க, ஆனா நம்பிக்கையோட உழைச்சு முன்னுக்கு வந்தவங்க. இப்போ நீ பேப்பர் பொறுக்கிற பையனா இருக்க, நீ நினைச்சா நாளைக்கே இந்த வேஸ்ட் பேப்பர் மார்ட்டுக்கு ஓனரா மாறலாம். ஏன் அதோ தெரியுதே பேப்பர் ஃபேக்டரி, அதுக்கே ஓனரா கூட நீ மாறலாம். ஐயா நான் கூட தான் அந்த பேப்பர் ஃபேக்டரிக்கு ஓனர் ஆகணும்னு பார்த்தேன், ஆனா இந்த வேஸ்ட் பேப்பர் கடைத்தானே வச்சு கிடக்குறேன். நடுவுல வேற ஏதாவது வேஸ்டா நீ யோசிச்சிருப்ப? நடுவுல வேஸ்டா என்னத்த யோசிச்சேன்? வேஸ்டா என்ன யோசிச்சேன்னு இப்ப யோசிக்கிற பத்தியா? அதே வேஸ்ட் தானே. ஏய் என்ன இத பார் தம்பி, ஜெயிக்கணும்னு நீ நினைச்சா வாழ்க்கையில ஜெயிச்சு காட்டுவ. இது உன் அடி மனசுல ஆழமா பதிச்சு வச்சுக்க. நீ என்ன வாங்கணும்னு நினைக்கிறியோ அதாவே ஆவ. நீ என்கிட்ட திருப்பி கொடுத்திய அதே நோட்டு தான். இத செலவழிக்கணும்னு நீ நினைச்சா அதுக்கு ஆயிரம் வழிகள் இருக்கு, ஆனா இதை வச்சு முன்னுக்கு வரணும்னு நீ நினைச்சா அதுக்கும் சில வழிகள் இருக்கு. அந்த வழி என்னன்னு நீ யோசி. விவேகானந்தர் கொடுக்கிறார்ப்பா வாங்க. ஆல் தி பெஸ்ட். வாங்க வாங்க வாங்க. ஏ உத்ரடே, ஏ சிவா, ஜட்ஜியா சொன்னது மாதிரி விவேகானந்தருடைய போதனையெல்லாம் மனசுல வாங்கினேன். நீ எவ்வளவு பெரிய ஆளா ஓனாலும் ஆகும், எதிரில் இருக்கிற பேப்பர் மில்லுக்கு ஓனர் ஓனாலும் ஆகும். ஆனா வாலி பேப்பர் மார்ட்டுக்கு ஓனர் ஆகணும்னு நினைச்ச இடங்கள் எடுத்தாச்சு மண்டே போட்டுரும் போடா. எதுக்குடா நல்ல ஜோசிகாரன பார்த்து என் எதிர்காலத்தை தெரிஞ்சுக்கணும்ல? ஒரு நல்ல பொண்ண பார்த்து கல்யாணம் பண்ணிக்கணும். என்ன யாரும் சின்ன பையன் கூப்பிட மாட்டாங்களா? அடச்சி, நீ சம்பாதிக்கிறத 100 150 இதுல உன் எதிர்காலத்தை ஜோசியக்காரங்கிட்ட போய் தெரிஞ்சுக்கணுமா? சம்பாதிச்சிட்டு அப்புறம் வந்து என்கிட்ட பேசிட்டு விடுவாரு. என்ன வெயில், என்ன வெயில், என்ன வெயில், கோணி புல்லாக்குது கடின உழைப்பா. நான் எங்கன ஓய்ச்சேன், எப்போ எவனோ ஓய்ச்சது, இன்னைக்கு துட்டு குடுக்குது. என்ன சொல்றேன், சரி தமிழா இங்கிலீஷா? தமிழ், இங்கிலீஷ் இருந்தா மட்டும். பின்னாடி நீ தலைய கேலி ஏத்துனுக்கிறேன்னு என்ன கேட்டு போறான்னு கடவுளுக்கு பின்னாடி ஒளின்னா உனக்கு முன்னாடி ஒளினே. அடிங்க போடா போ, எங்க போறீங்களாலும் இங்கதானே வரணும். இடங்கள்ல அடிச்சு மண்டை போல தர்றேன்.
என்னடா எலி, எப்ப வந்த? ஏன் எட மிஷின் மேல ஏறி உட்காந்து நிக்கிற? என்ன கதை அது? சாமியே சைக்கிள்ல போறாரு, பூசாரி புல்லட் கட்டற, கஷ்டப்பட்டு இந்த பேப்பர்ல கொண்டு போய் அங்கங்க போட்டு துட்டு சம்பாதிக்கிறதுக்குள்ள அவ்வளவு கஷ்டமாக்குது. பேரல் நடானா நோவாத நோம்பு கொண்டு போ. ஆட்டுப்பால கூட சந்தேகப்படலாம், இவனை சந்தேகப்படக்கூடாது. ஆட்டுப்பால நாயனாத்துக்கு போய் சந்தேகப்படணும். பார்த்தவன் மண்டே பொழுதுட்டான் அடுத்த வேலை. டேய் கருப்பு, எட போடு. என்ன சிவா, வெயிட் ஆள் வந்துக்கிற போகுது? இனிமேல் எல்லாம் அப்படிதான். என்ன பெரிய மூட்டை எத்தனை வந்துக்கிறான்? தூணும் பழைய டெக்னிக்கில் ஓடணவன் எல்லாரையும் மூட்டை உள்ள உட்கார வச்சுட்டு வந்துக்கிறானா? ஏய் கருப்பு, அவன் மூட்டை உள்ள என்ன இருக்குதுன்னு செக் பண்ணு. எதுனா யாரோ உடனே காது மேலே அடிச்சு அப்படியே அனுப்பாவனே. சரிங்கண்ணா. என்னண்ணா என்ன போய் சந்தேகப்படுற? உன்னை சந்தேகப்படக்கூடாதுன்னு திருவள்ளூர் எழுதி வச்சுக்கிறாரா? இதே போல தான் பேரலையும் நினச்சேன். தூங்கினதை எலிய தூங்கினு வந்து கோணியோட வெயிட்டு போட்டு துட்டு வாங்கி ஓடிப்போட்டான். ஏன்டா இவன் மல்லு கொடுக்குறீங்க? ஏய் கருப்பே, இவன் என்னென்ன கொண்டாந்துக்கிறான்னு கரெக்டாக எழுதி எடுத்துன்னு வா. ஏற்கனவே எறும்பு ஏறினா வழக்கு விழுவுது. உங்களோட மல்லு கொடுத்து இருக்கிறனாலும் பிடிக்கணும் பிடிப்போம் இருக்குதே. குடும்ப குடும்பன்னு கோயிலுக்கு போனால் அங்கே ரெண்டு குடும்பம் டைவர்ஜினே வந்துடும். இண்டாண்ணா. பேப்பர் 10 கிலோ, ஜரிகா 1/2 கிலோ, அலுமினியம் 2 கிலோ, பிளாஸ்டிக் 20 கிலோ, பித்தளை. என்னடா சிவா, இன்னைக்கு ஹெவியா மீட்டர் போட்டுக்கிறேன். இந்த 500 ரூபா. பத்தாது. இந்த மாதிரி தினம் இன்னும் பெருசா நினை. கண்டிப்பாமா, இதோட பெருசா நினைக்கிறேன். ஜட்ஜையா சொன்ன மாதிரி நம்மள எல்லாரும் திரும்பி பார்க்க வைக்கிறேன். வரட்டா? 1, 2, 3. இந்த 7 கிலோ. 1, 2, 3. ஏய் கம்மிடுறா. என்னடா எலி, நேத்து போற ஆளுகானா? பொண்ணு பார்த்து போயிருந்தேன். பொண்ணு பிடிச்சிக்குதா? அடுறா, கால் அடிக்கு நாலங்களும் கம்மியா இருந்தது சாட்டா இருக்கு. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. டேய் பேர்ல, நீ போட்ட அடிக்கு மதிப்பு 110 ரூபாய். இந்தா என்னத்துக்கு கண்ணு தெரியாத பிடிச்ச ராஜா மாதிரி பாருறானா? அவன் எப்படா பார்ப்பான்? இப்படித்தான் பார்ப்பான். அந்த மில்லு எத்தனை கோடி இருக்குன்னு அந்த ஓனருக்கே தெரியாது. என்ன கேட்டுக்கிறான்? அவனாண்ட கேளு, அவனுக்கு சொந்த வீடு இருக்குதா? அத்த அவனாண்ட கேளு. அதை வாங்கறதுக்கு உங்ககிட்ட என்ன இருக்குது? நம்பிக்கைண்ணே, தன்னம்பிக்கை. தன்னம்பிக்கை வச்சு ஒரு இட்லி கூட வாங்க முடியாதுரா. அண்ணே, ஜஜ என்னென்ன சொல்லிருக்காரு? என்ன இட்லி வாங்க சொன்னாரா? அது இல்லண்ணே, நீ எதுவாக ஆவ நினைக்கிறாயோ அதுவாவே ஆவாயின்னு விவேகானந்தர் சொன்னதான் நம்ம ஜஜையா சொன்னார்ல. அது கருத்துரா? கருத்து இல்லண்ணே, வாழ்க்கை. இன்னைக்கு 500 ரூபாய் சம்பாதிக்கணும்.
முன்னாடி சொல்லணும், யாருனா சாவ போறாங்கன்னா கூட டாக்டர் 24 மணி நேரத்துக்கு அப்பால் தான் எதுவும் சொல்ல முடியும் அப்படின்றாரு. நீ திடீர்னு வந்து பேப்பர் போடுறதுக்கு வரமாட்டேன்னு சொன்னா நான் யாரை வச்சிருக்க பேப்பர் போடுறது? இவன் சைக்கிள் எடுத்து போய் பேப்பர் போடுறானா டெய்லி ஒரு ரிம் இப்படி வச்சுக்கும். அடே என் மூஞ்சில தொம்மைக்கு அப்புறம் இந்த இடத்த வாங்கி உன் பேர்ல எழுதி வச்சிருக்கேன். பாப்பா இடத்த காட்டு, நாளையில இருந்து நானே பேப்பர் உலகத்துல கிடையாது. அம்பானிய பார்த்த அப்துல் கலாமையும் பார்த்த, அம்பானிய பார்த்த அப்துல் கலாமையும் பார்த்த, திருச்சையும் பார்த்த, திருச்சையும் பார்த்த, அவங்க வழி நடப்ப அவங்களை தாண்டி நிற்ப, அவங்க வழி நடப்ப அவங்களை தாண்டி நிற்ப. சிவனை சொல்றாண்டா கேளுடா, பண்ணை செய்றாண்டா பாருடா. போராடு போராடு ஜெயிக்கும் வர போராடு, போராடு போராடு ஜெயிக்கும் வர போராடு. தரணியாள நினைப்ப நான் தன் நம்பிக்கை பழப்ப, தரணியாள நினைப்ப நம்பிக்கை பழப்ப, பழகம் பேச பப்பேச என்ன பழகம் பேச பப்பேன். பக்தனாய் நான் இருப்பேன், சிவபக்தனாய் நான் இருப்பேன், பக்தனாய் நான் இருப்பேன், சிவபக்தனாய் நான் இருப்பேன். சிவ சிவா சிவ சிவா சிவ சிவா சிவ சிவா. சிவனை சொல்றாண்டா கேளுடா, அப்பனை செய்றாண்டா பாருடா.
இளமையும் நிறைஞ்ச மண்டா அனைவரையும் அறிஞ்ச மண்டா ஆட்டி வைப்பதும் அவரடா ஆட வைப்பதும் சிவரடா சிவசிவா 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 சிவா உள்ள மகேஷன் கூப்பிட்டு சரிண்ணா மகேஷ்ணா சிவா பேப்பர் எல்லாம் குப்பை மாதிரி கிடக்குது கொஞ்சம் எடுத்துட்டு போயிருக்கா எடுத்துட்டு எல்லாரும் ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க நாம தான் கேத்தனமா இருக்கும் நினைக்கிறேன் ஆசைப்படுறியே உனக்கு என்ன தகுதி இருக்கு இருக்குன்னு விலைமதிக்க முடியாத தன்னம்பிக்கை இருக்கு அதை வச்சு உலகத்தையே விலைக்கு வாங்கலாம் எவன்டா சொன்னது சுவாமி விவேகானந்தர் சொல்லிருக்காருண்ண ஆமாண்ண நீ எதுவாக நினைக்கிறாயோ அதுவாவே அப்படின்னு சொல்லிருக்காரு லிங்கனு அப்துல் கலாம் அம்பானி ஓப்ராய் இவங்கெல்லாம் உங்க தன்னம்பிக்கையில ஜெயிக்கும் போதே என்னால என் தன்னம்பிக்கையில ஜெயிக்க முடியாதா நேற்று பேப்பர் போடுறவனா இருந்த இன்னைக்கு பேப்பர் போடுறவனா இருக்க நாளைக்கு அந்த பேப்பரே தயாரிக்கிற மில்லுக்கே ஓனர் ஆவன் ஏன் தன்னம்பிக்கையில நான் ஸ்ட்ராங்கா இருக்கும் போதே நான் ஜெயிப்பட மாட்டேன் நானு கடையில் போட்டது போட்டபடி கிடக்குது இவனுங்க எங்க போனானுங்க தெரியலையே என்னது ஃபேக்டரி அண்ட கூடி நின்று நின்ன பேசி கிடக்குறானுங்க இதே மில்லு தானே எங்க அப்பா மிஷின்ல அடிபட்டு செத்து போனாரு அந்த அப்செட்ல தான் மில்லு ஓனர் மில்லையே எடுத்து மூடிட்டாரு நான் தான் இந்த மில்ல ஓடப்பட்டு ஒரு 1000 பேருக்கு வேலை கொடுக்கலாம்னு முடிவு பண்ணிருக்கேன் வா இங்க தான் வேலை போட்டு குடிச்சு வா ஏய் நீ தான்டா மேனேஜர் அண்ணா தான் எம்டி அவன் ஜியோ அப்ப நானே நீ தான் யூனியன் லீடர் நீ கேங்ல நிக்கலடா இந்த இடத்துல சில்ல தான் கார் பார்க்கிங் அந்த இடத்துல நம்ம எல்லாம் தங்கிறதுக்கு பெருசா ஹோட்டல்ஸ் கட்டறோம் ஏய் என்ன வாங்குறாங்க அந்த ஆளுக்கு வேற வேலையே இல்ல ஒண்ணு அந்த இவனுக்கு பிடிக்காது ஆமாண்ண சிவா இந்த மில்ல வாங்குனதுக்கு அப்புறம் அந்த மட்காட நம்ம கிட்டவே சேர்க்க கூடாது கரெக்ட்டா சொன்னீங்க என்ன கடையில் இருக்கிற வேலையை விட்டு ஆளாளுக்கு அங்கே போய் மில்லாண்ட நின்று அட்ராக்ஷன் கிடக்குறீங்க அது ஒன்றும் இல்லைண்ணே அந்த மில்லை வாங்கினதுக்கப்புறம் கார் பார்க்கிங் எங்கே வைக்கிறது கோட்ரஸ் எங்கே கட்டுறதுன்னு பிளான் பண்ணிட்டு இருந்தோம் அது பிறகு தான் கூப்பிட்டீங்க அந்த கம்பெனிக்கு நான் தான் மேனேஜர் நான் தான் எம்டி நான் தான் ஜிஎம் நான் தான் யூனியன் லீடர் யூனியன் மாதிரி இருந்துக்கின்னு யூனியன் லீடர் போட வா போகல போட ஏய் உன்னாட என்ன சொன்னேன் சதாசிவாய் அவுட்டில் நிறைய பேப்பர் சென்ட் இருக்குது எடுத்துன்னு வான்னு சொன்னேன்ல போ எட்டு ஏய் வாங்க இவா வா அப்படி எம்டியா நீ சாகரில் விழுந்து செத்து வீங்கி போன பண்ணி மாதிரி இருக்குது மூஞ்சி இது எம்டியா என்ன பசங்களோட சேர்ந்து இங்கே வேலை செய்யாமல் இங்கே என்ன தோடு கொடுத்துன்னு அங்கே போய் நின்று பேசுகிறியா ஆட்டு பால்ல ஒன்றா சந்தேகம் பண்ணலாம் போடா போ போடா என்னங்க வாளியன கடையில இருந்து வந்திருக்கேன் நீதானா இந்த இதெல்லாம் எடுத்துன்னு போ வரம் பின்னாடி சரி சரி எக்ஸ்கியூஸ் மீ Thank you.
ஒண்ணுல அந்த ஃபீடிங் பாட்டில கொடு. கொடு. இந்தங்க. அது எதுக்குமா? அம்மா முத முதல்ல வாங்கி கொடுத்தது. அவங்க ஞாபகமா வச்சிருக்கேன். ஆ சரி. ஏங்க? நாய் மேய்ச்சிட்டு போறங்களே அவங்க யாருங்க? நதே நாய் மேய்ச்சிட்டு போறங்களா? ஆமாங்க. எங்க ஊர்ல ஆடு மாடு மேய்க்கறவங்க எல்லாம் அப்படி தான் கூப்பிடுவோம். கவினையா காதுல விழுந்துச்சுனா ஓதாதான். சாரி சாரி சாரி. அவங்க பேர் என்ன சொன்னீங்க? கவினையா. ஆ கவினையா 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 ரொம்ப நல்ல பேர் இல்ல? ஏன்? ஆ சும்மா 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 கேட்டேன். ஆமா படிக்கிறாங்களா? ஆமா காலேஜ் போறாங்க. ஆமா கோழி குப்பையை நோண்டற மாதிரி வந்ததுல இருந்து நோண்டி நோண்டி கேள்வி கேட்டுட்டு இருக்கற. வந்த வேலைய பாரு. ஆ சரி 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 சரி. ஏங்க அவங்க ரொம்ப அழகா இருக்காங்களே. ஆ இல்ல இல்ல சரி சரி சரி. ஆ ஏங்க ஒரு முக்கியமான விஷயம், அவங்க யாரையாவது லவ் கிவ் பண்றாங்களா? இல்ல இல்ல சும்மா 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 கேட்டேன். அவங்க அப்பாக்கு தெரிஞ்சது அம்மாவையும் வெட்டி போட்டுருவாரு, அவங்கள லவ் பண்றவங்களையும் வெட்டி போட்டுருவாரு. கிளம்பு கிளம்பு. யாரையும் லவ் பண்ணலையா? ஃப்ரீயா தான் இருக்கா? அப்ப நமக்குதா. நான் பார்த்ததிலே அவள் ஒருத்தியைத்தான், நல்ல அழகி என்பேன் நல்ல அழகி என்பேன். நான் கேட்டதிலே அவள் பார்த்தையை தான், நல்ல கவிதை என்பேன் நல்ல கவிதை என்பேன். அவன் எனக்குதா. நான் பார்த்ததிலே அவள் ஒருத்தியை தான், நல்ல அழகி என்பேன் நல்ல அழகி என்பேன். நான் கேட்டதிலே அவள் பார்த்தையை தான், நல்ல கவிதை என்பேன் நல்ல கவிதை என்பேன். என்ன லூசு மாதிரி பாடுனுக்குறான்? எதனா கைப்பு கிருப்பு மிரிச்சானா? நைட் ஷோ சினிமாவுக்கு போவாதேன்னு சொன்னா கேக்குறியாடா? பேயோ பேசாதா அஷ்டிருக்குறா. என்ன தாச்சு உண்ணுங்க? நான் என் காதல் மனைவிய பார்த்தேன். பேப்பர் மில் ஓனர்னு பல கோடி ரூபாய்க்கு அதிபதி. அப்படி கேளு. கேட்டான்ல சொல்லு. என் ஸ்டேட்டஸ் கேட்ட மாதிரி பார்க்க வேண்டாமா? நீ யார பார்த்து சொல்லண்டா? சதாசிவம் பொண்ணு கவினையா? வாலி பாப்பர் மாட்டை காலி பண்ணாது விட மாட்டான் பழகுத. என்னடா சொல்ற அண்ணே? அந்த பொண்ணுக்கு வாழ்க்கை கொடுக்கணும் முடிவு பண்ணிட்டேன். அவங்க வீட்டுல 1008 வேலைக்காரங்கிறாங்கடா. வாழ்க்கை ஓணும்னா அவங்க மார்க்கெட்டுக்கு போய் வாங்கி வந்து கொடுப்பாங்க. நீ நேத்துக்கிட்ட வாழைக்காய் எல்லாம் கொடுக்குற அண்ணே. வாழைக்காய் இல்லைண்ணே வாழ்க்கைண்ணே. அண்ணே அந்த பொண்ணு நானும் ஒரே ஆயிட்டு இருக்கோண்ண. நானும் அவனு நடந்து போனா திருஷ்டி விழுவுண. திருஷ்டி விழாதுரா, குழப்புல மண்ணு தான் விழும். அவங்க அப்பன் காதல கண்டி இது விழுந்தது. உனக்கு கல்யாணம் நடக்காதுரா, கர்மாதி தான் நடக்கும். எப்படின்னா ஐரிட்னு வந்துட்டான். அண்ணா ஜட்ஜா என்ன சொல்லிருக்காரு? பாசிட்டிவா திங்க் பண்ணா பாசிட்டிவா தான் நடக்கும். அது லைஃப்ல கெளிக்கிறதுக்குடா, பொண்ணு பிடிக்கிறதுக்கு இல்லடா. அவகிட்ட சொல்லுடே. பாசிட்டிவ் திங்க் பண்ணாடி பொண்ணோ மண்ணோ எல்லாம் ஒண்ணுதானே. அந்த ஃபேக்டரியை வாங்குவேங்கிற தன்னம்பிக்கை என் மனசுல ஸ்ட்ராங்கா இருக்குது. வாங்கிட்டேன்னா அந்த பொண்ணை கட்டுற தகுதி எனக்கு இருக்குமா இருக்காதா? இருக்குமா இருக்காதா? இருக்கும். அப்புறம் ஏன் அந்த பொண்ணுக்கு வாழ்க்கை கொடுக்க முடியாது? பாசிட்டிவா திங்க் பண்ணுங்கண்ணே. வரட்டா? டேய் அவன் சொல்றதெல்லாம் கரெக்டா தங்குது. ஆனா இவன் பாசிட்டிவ்னா அவன் அப்பன் தாடிக்காரன் நெகட்டிவ்டா. சொல்லுங்க. நல்ல நேரம் பார்க்கணுமா இல்ல கூட்டணி விஷயமா ஏதாவது பேசணுமா? வந்ததுக்கு சந்தோஷமா இருந்துட்டு போறீங்களா இல்ல கருப்பை வெள்ளையா மாத்தணுமா? சாமி அமைச்சர் சோடா குடிச்சிட்டு சுத்தி விளைச்சு பேசுறதெல்லாம் மைக்கு முன்னாடிதான். இந்த மாதிரி விஷயத்துல வெட்டு ஒன்னு துண்டு ரெண்டுதான். போக்குவரத்து அமைச்சர் நல்லசிவம் ஒரு 1500 கோடியை கொடுத்து வச்சிருக்கேன்னு சொன்னாரு. அந்த அமௌண்ட்
அவர் தான் போய் சேர்ந்துட்டார்ல, அதுதான் ஊரறிஞ்ச விஷயமாச்சே. அது கரெக்ட் தானுங்க, ஆனா அவங்க சம்சாரம் வந்து அந்த அவனோட பத்தி கேட்டதுக்கு வாயை மூடிட்டு போனீங்களே. ஏமாட்ட, அது ஊருக்கு தெரியாதுல்ல. மினிஸ்டர் பாய், ஸ்டேட் பலம் இருக்கு, அடியாட்கள் பலம் இருக்குன்னு மிரட்டி பாக்குறா. இந்த சாமிஜிக்காக அங்க டெல்லியே காத்துக்கிட்டு இருக்கு. டெல்லி வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன், வந்து மேற்கொண்டு பேசுவோம். இருங்க, ரொம்ப அவசரப்படுறீங்களே. நீங்க டெல்லி போறதா அல்லது உங்களுக்கு கொல்லியே போறதான்னு மினிஸ்டர்ல முடிவு பண்ணுவோம். ஏங்க, ஆசையை துரத்து மத்தவங்களுக்கு உபதேசம் பண்றீங்க, ஆனா 1500 கோடி ஒத்தையும் அமைக்கலாம்னு பாக்குறீங்களே. பேசாம 1000 கோடி அமைச்சருக்கு கொடுத்துருங்க, 500 கோடியை நீங்க வச்சுக்கிட்டு இன்னொரு பிரான்ச் ஓபன் பண்ணுங்க. என்ன மிரட்டுறீங்களா? கொடுக்கலனா அடம் பொய்யால யாருகிட்ட என்னடா பேசுற? என்னது வெட்டு ஒண்ணு தூண்டுறோம்னு ஒரு வார்த்தைக்கு சொன்னா கூட்டி தள்ளிட்டானே. அங்க விழுந்த வெட்டு இங்க விழுகிறதுக்கு 2 செகண்ட் ஆகாது. நீயே முடிவு பண்ணிக்க. சரிங்க சார். நீங்க கேட்ட 1000 கோடி என்ன தீர மாட்டேங்குது. 10000 கோடி அடிக்கிறானே, அவனுக்கெல்லாம் என்ன பண்ணுவானு? என்னடா இதெல்லாம்? என்னமா இத போய் என்னன்னு கேக்குற? இதாம டப்பு. ஊர் பணத்தை கொள்ளையடிச்சு வீட்லயே வச்சிருந்தா எந்த நேரத்திலயும் ரைடு வரும்ல. அதனால நம்ம போக்குவரத்து அமைச்சர் நல்லசிவன் என்ன பண்ணிருக்கான், சக்கரவர்த்தி சாமியா இருக்கான்ல, சாமியார் தானு சொல்லி அவனை நம்பி 1500 கோடியே கொடுத்து வச்சிருக்கான். போக்குவரத்து துறை அமைச்சர் தான் செத்துட்டாரேப்பா. அவன் மண்டையை போட்டவன சாமியார் என்ன பண்ணிருக்கான், அமௌண்ட் மொத்தத்தையும் சுட்டலான்னு பார்த்தான். ஆனா எங்க மனுஷன் எப்படி விட்டாலே விடுவானா? அவன் சாமியார மிரட்டி உருட்டி அவனுக்கு 500 கோடியை கொடுத்துட்டு 1000 கோடியை இவன் ஆட்டையை போட்டான். எங்கிட்ட கொடுத்து சுவிஸ் பேங்க்ல போட சொன்னா நான் அவனுக்கு தெரியாம ஆட்டைய போறது எப்படின்னு யோசிச்சு பேக் பண்ணிட்டு இருக்கேன். பேங்க்ல போட்டாச்சான்னு மினிஸ்டர் கேட்டா என்னப்பா சொல்லுவீங்க? மினிஸ்டர் ரொம்ப நோண்டி நோண்டி கேட்டானோ, ஏன் ஒரு டூப்ளிகேட் செலவன ரெடி பண்ணி இதோ சுவிஸ் பேங்க்ல போட்டேன்னு காட்டிட வேண்டியதான். அப்படி எல்லாம் செலவனா ரெடி பண்ண முடியுமா டாடி? என்னமா பைத்தியார பொண்ணா இருக்க, நாட்டுல 1000 ரூபா நோட்டு 500 ரூபா நோட்டு ஏகப்பட்டது புழக்கத்துல இருக்குது. அதுல பெரும்பகுதி நம்மளால அடிச்சதுதாமா? உன்னோட பர்த் சர்டிபிகேட், செத்து போன மினிஸ்டரோட டெத் சர்டிபிகேட் எல்லாம் நானே அடிச்சதுதானே? மினிஸ்டருக்கு தெரிஞ்ச பிரச்சனை எடுப்பது டாடி. தெரிஞ்சாதாமா? இவனுக்கு எல்லாம் ஒன் வே டிராபிக் மாதிரி, உள்ள போறது மட்டும்தான் தெரியும், வெளியே வரவே முடியாது, வந்தாலும் இவங்களுக்கு தெரியாது. பேங்க்ல போறது மட்டும்தான் இவங்க வேலை. ஜெனரலா இவங்க எடுக்கவே மாட்டாங்க, அப்படியே இவங்க எடுக்கலாம்னு ஆசைப்பட்டாலும் சுவிஸ்ல முடியாது. ஏன்பா? இப்போ நம்ம நாட்டுல சாதாரண சேவிங் அக்கௌண்ட் ஓபன் பண்றதுனா 6-7 பேங்க்ல தூங்க விட மாட்டானுங்க. ஆனா அதே அக்கௌண்ட க்ளோஸ் பண்ணிட்டு ஊர்ல போய் செட்டில் ஆகலன்னு பார்த்தா 1000 சட்டம் பேசுவானுங்க. இந்த சாதாரண பேங்க்லயே இவ்வளவு இருந்தா அது திருட்டு பசங்கள்லாம் சேர்ந்து திருட்டு பணத்தை போட்டு வைக்கிற திருட்டு பேங்க், அங்க எவ்வளவு சட்டம் பேசுவானுங்க. நம்ம மினிஸ்டருக்கு வேற இங்கிலீஷ் தெரியாது. நம்ம பணத்தை எல்லாம் கொள்ளையடிச்சு அங்க கொண்டு போய் போறதுனாலதான் நம்ம நாடு தூசி மாதிரி இருக்கு, அவங்க நாடு ஏசி மாதிரி இருக்கு. அட நம்ம எப்படி பேசுறது, என்னத்த பேசுறது? ஏதாவது ஒண்ணு பேசு. ஏங்க வணக்கம் மேடம், என்ன தெரியலையா அன்னைக்கு வீட்டுல பழைய பேப்பர் எல்லாம் அழுத்து போனேன். 1வது படிக்கும் போது ஆனா வன எழுதுனதெல்லாம் பத்திரமா எடுத்து வச்சிருக்கேங்க, எடுத்துட்டு வரட்டுமா? வேணா வேணா, தேங்க்ஸ். ஏங்க மனசுல இருந்தது பேசியாச்சு, வேற என்னத்த பேசுறது? ஏங்க உங்க நாய் ரொம்ப அழகா இருக்குங்க. ஹலோ சுப்னி, நாய்லாம் சொல்லாதீங்க. ஓ சுப்னி சாரா, பேர் ரொம்ப நல்லா இருக்குங்க. உங்க சுப்னி சாருக்கு என்ன வயசாகுதுங்க? 1.5 வயசு. ஓ 1.5 வயசு ஆகுதா? அப்ப அடுத்த வருஷம் ஸ்கூல்ல சேர்த்துருவீங்க, தினமும் பாக்கலாம். என்னது? இல்லங்க, சுப்னி சாருக்கு அம்மா அப்பாலாம் இருக்காங்களான்னு கேட்டேன், வேற ஒண்ணும் இல்ல. தெரியாது, டாடி கேரளா போயிட்டு வரும்போது வாங்கிட்டு வந்தாரு. ஓ சுப்னி சாருக்கு சொந்த ஊர் கேரளாவா? அப்ப மலையாளத்துல பேசுறத புரியும்ல? ஏய் கேனிய மாதிரி பேசிட்டு இருக்க, இப்போ உனக்கு என்ன வேணும்? ரொம்ப ஒளறுறேமோ. ஏய் 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 சுபு இங்க பாரு. ஏய் சுபு, ஏய் ஏய் சுபு, அது பிடிக்கல.
அதையெல்லாம் திங்க கூடாது. உச்சக்கொட்ட மொழி பார்க்க பச்சப்பயிறு பல்லு சிரிக்க மனசுக்குள்ளே நடனம் மாட வந்தவளே baby what you rasta vengayam pachamulaga sambar perungayam illama rusikadu vengayam pachamulaga sambar perungayam illama rusikadu murungakka போல பாரமாய் மனசு புளியங்க போல புளிப்பு வேணாம் பாவக்க போல கசப்பு வேணாம் புளியங்க போல புளிப்பு வேணாம் பாவக்க போல கசப்பு வேணாம் வெள்ளரிக்காயா வந்து தாகம் தீரண்டி வெள்ளரிக்காயா வந்து தாகம் தீரண்டி பச்சை பொட்ட முடி பார்க்க பச்சை பயிர் பல்லு சிரிக்க பயிறு பல்லு சிரிக்க ஏய் அங்க என்ன போட்டு லோட் போட்டு ஒட்டினுக்குற சிமெண்ட் பயந்து புடிச்சுன்னா என்னடா பண்றது அண்ணா எவ்வளவு பொருள் போட்டு வச்சிருக்கிறேன் என்னைக்கு என்ன தலையை ஓட்டி ஆகிருக்கேன்னா அப்படியே ஓட்டி ஆனாலும் அஞ்சு கிலோ சிமெண்ட் வாங்கி பூச்சி கொடுத்துட்டு போறேன் இது வாங்குற பிசாத்து காசுல பூச்சி வேலை கூட பண்ண போதா வர வர நீ ரொம்ப தாசியா போயினுக்குற என்னதான் சாமி பக்தி ஓவரா இருந்தாலும் நெத்தியில இருந்து நடுமண்ட மேல குங்கும வைப்பேன் அப்படின்னா நம்ம தப்ப கேட்டோம் நெத்தில இருந்து நடுமண்ட வரலும் குங்கும் வச்சிருந்தான் அதை யாயா வச்சு கேட்டதுக்கு கொலவை ஆயிட்டானே இருந்தாலும் அப்புறமா வந்து டீட்டெயிலா கேட்போம் இப்ப கோவத்துல இருக்கான் சிவா சொல்லுங்க வர வர நம்ம தொழில் ரொம்ப டல்லா இருக்கு சிவா ஏனே கவர்மெண்ட் நம்மள மாதிரி ஆளுங்களுக்கு நீட்டா ட்ரெஸ் போட்டு குப்பிய பெருக்கி வச்சாங்க சிவா சொல்லுங்கண்ணே உங்க வீட்டுக்காரம்மா வந்திருக்காங்க அதான் பாக்குறோம்ல இதுதான் சமயம் போய் உன் லவ் சொல்லு
பாத்திருக்க பழகிருக்க பேசிருக்கல்ல. அப்புறம் என்ன கேப் புட்டன்னு வச்சுக்க, பொண்ண எவனா தள்ளிட்டு போயிடுவான். போற போடி போ, கும்பலா தான் வந்திருக்காளுங்க. மாட்டேன்னு வச்சுக்க, உனக்கு கோபி தாஜே. நீங்க எல்லாம் கவினைய ஃப்ரெண்ட்ஸா? ஆமா, நீ யாரு? நானும் கவிஞ ஃப்ரெண்டு தான். ஒரு தடவை நாய் குடிச்சிட்டு வரும்போது ஜாலியா பேசிருக்கோம். ஆமா, கவிக்கு என்ன பிடிக்கும்? எதுக்கு கேக்குற? தெரிஞ்சதுன்னா வாங்கி கொடுக்க ஈஸியா இருக்கும். இல்லங்க, அவனுக்கு வாங்கி கொடுக்க போறியா? ஆமாங்க, உங்களுக்கு பிடிச்சது உங்க லவர் வாங்கி கொடுத்தா வாங்கிக்க மாட்டீங்களா? யாருக்கு யார் லவர்? என்னங்க இப்படி சொல்றீங்க? நான் தாங்க அவ லவர். நீ அவ லவரா? என்ன ரொம்ப நல்ல பையங்க. ஐ லவ் யூங்க. நடக்க போது நடந்துடுச்சு. வச்சுக்கோ, ரூம் கிளீன் பண்ண, போட்டுட்டு சாவு உங்ககிட்ட வச்சுக்கோ, சாயந்தரம் நான் வந்த பிறகு என்கிட்ட கொடு. ஓகேண்ணா. இன்னைக்கு இந்த ரூமுக்கு நான் தான் ஓனர். ரசையும் மூஞ்சியும் கண்ணாடியில பாக்க சொன்னல, பாக்குறோம்ல. இன்னைக்கு நம்ம கெட்டவ பார்த்து நாலு பேர் அது நாஸ்தி ஆகணும். ஆமா, இவர் எத்தனை வயசோட வளர்த நிறுத்தினாரு. வயசுல வளர்ந்ததோட சரி, வெளியே வந்து வளரவே இல்ல. ஓஹோ, சொன்ன ஒரேடியா வளர்ந்துருக்காரு. இவர் யாரு? ஓனரு. வணக்கங்க. வணக்கம். என்ன விஷயமா வந்துக்கிறீங்க? குமுதம் என்ன கிலோ? 4 ரூபாய். தந்தி? 6 ரூபாய். இந்து? பால் கவரே? போற வரவனுக்கெல்லாம் கலர் வாங்கி குடுத்து என்ன மொட்டை அடிக்கலாம் ஐடியா போறியா? உனக்கு அவனுக்கு என்ன அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் பொருந்தும்? ஆட்டு பல்ல உன சந்தேகப்படலாம். வேலை பாரு, வேலை பாரு. காலங்கத்தால வந்து சாவ பத்தி பேசிய சாவத்தான். எக்ஸ்கியூஸ் மீ ஜென்டில்மேன். சார், கலர் குடிக்கிறீங்களா? நோ தேங்க்ஸ். வணக்கம் சார், நான் வைகுண்டா இன்சூரன்ஸ் கம்பெனில இருந்து வரேன். உங்களுக்கு இன்சூரன்ஸ் பாலிசி எடுக்கிற ஐடியா இருக்கா? இல்ல, எடுக்கணும் சார். இதுல ஏகப்பட்ட பெனிஃபிட் இருக்கு. இப்போ நீங்க திடீர்னு ஹார்ட் அட்டாக்ல செத்துட்டீங்க, உடனே 8 லட்சம் ரூபாய் இன்சூரன்ஸ் போட உங்களுக்கு வந்துரும்ல? அத விடுங்க. இன்னைக்கு வாழ்க்கை நிரந்தரம் இல்ல சார். நீங்க ரோட்ல நடந்து போயிட்டே இருக்கீங்க, திடீர்னு ஒரு லாரி வந்து அப்படியே அடிச்சு கூழாயிட்டீங்கன்னு வச்சீங்க, 12 லட்சம் ரூபாய் பணம் உங்களுக்கு வந்துடும் சார். சார், அவ்வளவு ஏன் சார்?
நீங்க இந்த கடையை நடத்துறீங்க, இது லாஸ் ஆகி அப்படியே நடு கடையில தூக்கு மாட்டி செத்து போயிட்டீங்கன்னு வச்சீங்க, 15 லட்சம் ரூபாய் இன்சூரன்ஸ் பணம் உங்களுக்கு கிடைக்கும். பேசுங்க சார். என்ன சார் பேச மாட்டீங்க? நான் சொன்னதெல்லாம் நல்ல விஷயம் தானே? உனக்கு நீ இன்சூரன்ஸ் எடுத்துக்கிறியா? எஸ் சார். நீ செத்துட்டா உன் வீட்டுக்கு எவ்வளவு கிடைக்கும்? சேம் 15 லாக்ஸ் சார். என் பொண்டாட்டி சௌக்கியமா இருப்பா. உடனே உன் கம்பெனிக்கு போன் போட்டு துட்டு ரெடி பண்ண சொல்லு. ஏன் சார்? இதால ஒரு கோடு போட்டேன்னா உன் தலை அந்த டைல இருந்து கைட்டு நின்று தனியா ரோட்ல போய் வந்து குதிக்கும். உன் பொண்டாட்டி வர்ற துட்டை வச்சுன்னு சந்தோஷமா இருப்பா. ஓடி போல இருக்குதா? ஆனா உன பாலிசி எடுன்றது தூங்கு சொல்ல போன் பண்ணி பர்சனல் லோன் வேணுமான்னு கேக்குறது, கிளப்ல மெம்பர்ஷிப்பா சேர்றியான்னு கேக்குறது, என்ன வேலை இதெல்லாம்? எவனோ ஒருத்தன் புதுசா வர்றான், அவன் எதனா ஏட கூட பேசும், இதுதான் பேசும். இவன் எவனே தெரியல, வணக்கம் சொல்லி வைக்க கொல்ல போறான். நான் அழகா இருக்க நானே? நான் அழகா இருக்கு நானு இந்த ஆளுகிட்ட போய் கேக்குறான் பாரு. அண்ணே என்ன பார்த்தா ஆச்சரியமா இருக்கே? காலிருந்து வரவெல்லாம் வெறுப்பேத்திட்டு போயிட்டான் சிவா, மாட்டிக்கிட்டு கதற போறான் போட்டாரு. அவனுக்கு நம்மள மாதிரி வாழணும்னு ஆசையாண்டா? நம்மள மாதிரியா? ஏன் வாழ முடியாது? நாம என்ன வாழணும்னு கனவு கண்ணோம், அப்படி கனவு கண்டாதான் ஆசை வரும். ஆசை பண்ணும், ஆசைப்பட்டாதான் நம்ம நினைச்சதை அடைய முடியும். இன்னைக்குதான் எனக்கு லண்டன்ல இந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டரே கிடைச்சது. லிப்ட் கம்பெனில மார்க்கெட்டிங் சூப்பர்வைசர். என்னோட மாச சம்பளம் 1 லாக். கனவு கண்ட ஆசைப்பட்ட நடக்க போகுது. மச்ச மச்சான் எப்படின்னு சொல்ற பிரதர்? ஆசைப்படுறது மட்டும்தான் நம்ம வேலை, எப்படி நடக்கன்றது நம்ம கையில இல்ல. அது அதோட வேலை. ஒருத்தனைக்கு நல்ல ரூட்ல கிடைக்கும், ஒருத்தனைக்கு கெட்ட ரூட்ல கிடைக்கும், எப்படி என்றது நம்ம தன்னம்பிக்கையில தான் இருக்கு. உண்மையிலே சொல்ல போனா எனக்கு கடிச்ச வழி ரொம்ப கேவலமான வழி. என்ன ஒரு ஆண்டி கீப்பா வச்சுன்னு இருக்கு. இது சொல்ல நான் வெக்கப்படல. அந்த ஆண்டிங்களோட புருஷன் சரியில்லைன்றதுக்கு பல காரணங்கள் இருக்கும், அது நம்மளுக்கு தேவையில்லை. நான் அவங்கள சந்தோஷமா வச்சிருக்கேன், பதிலுக்கு அவங்க என்ன சந்தோஷமா வச்சிருக்காங்க. அவங்க தான் எனக்கு லண்டன்ல வேலை வாங்கி கொடுத்தது. நம்ம லட்சுமி ஸ்ட்ராங்கா இருந்தா ஏதோ ஒரு வழியில யாரு மூலியமாவது நிறைவேறும். மச்சான் 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 எல்லாம் ஓகேடா. அந்த ஆண்டிய எங்க பிடிச்ச, எப்படி பிடிச்ச ப்ளீஸ் சொல்லடா. பனகல் பார்க் உள்ளார ஈவினிங் 5 மணிக்கு டீசென்டா ட்ரெஸ் பண்ணி அழகா சும்மா லுக்கு விடுறபடியே நின்னா போறோம். ஏகப்பட்ட காரு, அழகான ஆண்டிங்க அப்படி லைன்ல நிப்பாங்க, பாப்பாங்க, பிடிச்சிருந்தா கூப்பிட்டு கார்ல ஏத்திட்டு போயிட்டே இருப்பாங்க. அது மாதிரிதான் எனக்கு ஒண்ணு அமைஞ்சது. என் வாழ்க்கை நாளைக்கு எங்கேயோ போயிட்டு போகுது. இப்ப சொல்லுங்க, தன்னம்பிக்கையால வாழணும்னு நினைக்கிற சிவா ஜெயிக்க முடியுமா முடியாதா? புது ட்ரெஸ் மாட்டிருந்தா காணும்டா.
ஸ்விஃப்ட் நிக்குது. TN09 AM 2689 வெயிட் பண்றேன். ஓகே. வணங்கண்ணா, எங்களை மாதிரி எத்தனையோ பசங்களை வாழ வைக்கிறீங்க, ரொம்ப நன்றிண்ணா. அட நம்ம தலைவர். நீ எதை நினைக்கிறாயோ அதுவே யாகிறாய். தந்திரங்களால் இவ்வுலகில் மகத்தான செயலை சாதிக்க முடியாது. ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஆசை சமந்தால், ஆனால் தாரத்தை தவிர மற்ற பெண்களை தாயாக நினை. ஏய், ஹலோ, மேல வா. யாரும் இல்ல. சாரிங்க, நான் கிளம்புறேன். இரு, நானே வரேன். ஏய், 5000 தரேன், கவலைப்படாத. சரி விடு, 10000 தரேன். ரெண்டு புள்ள பெத்தவரில் உங்க வீட்டுக்காரரு. மாடு கூட புல்லு கிடைக்கலன்னா தண்ணியை தாங்க குடிக்கும். தண்ணியும் கிடைக்கலங்கிறதுக்காக மண்ணை திங்காதுங்க. அஞ்சறிவு உள்ள மிருகம், அதுவே இவ்வளவு கண்ணியமா இருக்குன்னா, ஆறு அறிவு படைச்ச நாம இவ்வளவு கண்ணியமா இருக்கணும். எனக்கே என்ன பார்த்தா கேவலமா இருக்குங்க. விவேகானந்தர் இவ்வளவு தூசியா இருக்காரு, நிச்சயமா நீங்க கும்பிடுறவாடா இருக்க முடியாது. உங்க வீட்டுக்கார் கூட இதை தொடக்கிற மனநிலையில் இல்லைன்னு இதுல இருந்தே தெரியுது. இதுக்கெல்லாம் காரணம் நீங்க தான். கெட்ட வழியில கிடைக்கிற சுகம் கொஞ்ச நேரத்துக்கு தாங்க, ஆனா நல்ல மனைவியின் பேர் எடுக்கிற மனுஷகம் வாழ்க்கை பூரா. விவேகானந்தர் கும்பிடுற உங்க வீட்டுக்காரர் எங்க? அவரை கட்டிக்கிட்டு ராணி மாதிரி கிடைச்ச வாழ்க்கையை கேவலப்படுத்துற நீங்க எங்க? இனிமேலாவது நல்ல வாழ்க்கை வாழ முயற்சி பண்ணுங்க. என்னடா இவன் இப்படி பேசுறேன் பாக்குறீங்களா? வாழ்க்கையில முன்னேறதுக்கு காசு சம்பாதிக்கணும்னு என்ன உசிப்பேத்தி விட்டதும் இதே விவேகானந்தர் தான். ஆனா தப்பான வழியில காசு சம்பாதிக்கிறது தப்புன்னு என் மனசை மாத்தின மகானும் இதே விவேகானந்தர் தான். எனக்கு நல்ல வாழ்க்கை இருக்குங்க, நான் வரேன். இல்ல, இனிமே உனக்கு எப்ப பணம் உதவி தேவைப்பட்டாலும் என்ன வந்து பாரு. இதுவரைக்கும் வாழ்க்கையில வந்தவங்க எனக்கு அல்ப சந்தோஷம் என்னந்த காட்டி போனாங்க. வாழ்க்கை என்ன என்னன்னு காட்டிட்டு போன. முத வழிய செல்லு வாங்குறோம், ட்ரெஸ் வாங்குறோம், அசத்துறோம். சார்ஜ் இல்ல. ஓகேவா? ஆமா, சரி, ஓகே. ஆ, ஓகேடி, வச்சிடறேன், பாய்.
ஹலோ, என்ன பேசாம போறா? ரொம்ப பந்தாவா இருக்கிறதுனால அடையாளம் தெரியலையோ. ஒருவேளை பேச வைக்கப்படுறாளா? எப்படியாவது பேசணுமே. ஹலோ மேடம், நாங்க எஸ்டிடி பூத்ல இருந்து பேசுறோம். இப்ப உங்ககிட்ட பேசினாங்கல்ல, அவங்க இங்க ஹேண்ட்பேக் விட்டுட்டு போயிட்டாங்க. கொஞ்சம் நம்பர் கொடுத்தீங்கன்னா அவங்களை கால் பண்ணி கூப்பிட்டுருவோம். ஒரு 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 நிமிஷம் மேடம். 9841078066 நம்பர் கிடைச்சிடுச்சு இல்ல, லவ் சொல்லிடுவோம்ல. ஹலோ, வணக்கங்க, நான் தான் சிவா பேசுறேன். நீயா? என்ன விஷயம்? எல்லாம் நம்ம லவ் மேட்டர்தா. இடியட், ஸ்டாப் இட். நீங்க என்ன வேணா திட்டுங்க, ஆனா ஐ லவ் யூங்க. இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசின செருப்பு பிஞ்சிடும். அடிங்க, நல்லா அடிங்க. ஆசை நிறைவேறணும்னா அடி வாங்குறதுல தப்பே இல்ல. ஆசை நிறைவேறணுமா? ஆமாங்க, உங்களை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டா உங்க வீட்டுக்கு ஓனர் ஆயிடுவல்ல. அடி செருப்பால, யார் வீட்டுக்கு யாடா ஓனர் ஆவறது? குப்பை பொறுக்கிற நாயே. நோ 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 நோ, கட்டிக்கு போற புருஷன் அப்படி எல்லாம் பேச கூடாதுடா சொல்லும். யாருக்கு யாரடா புருஷன்? என்ன சைட் அடிக்கவே உனக்கு தகுதி கிடையாது. இதுல என்ன கல்யாணம் பண்ணிக்க உனக்கு என்னடா யோகிதா இருக்கு? சாரி 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 சாரி, தெரிஞ்சா இப்படி எல்லாம் பேச மாட்டேன். நம்ம தெருவுல ஒரு பழைய பேப்பர் ஃபேக்டரி இருக்குல்ல, பல கோடி ரூபாய் மதிப்புள்ளது. அதுக்கு நான் தான் ஓனர். என்னது, நீ ஓனரா? ஆமாங்க, அந்த ஃபேக்டரி நான் தான் விலைக்கு வாங்க போறேன். நம்ம எலி கருப்பு பேரல் இல்ல, அவங்க தான் எம்டிஜிஎம் மேனேஜர். இப்ப சொல்லுங்க, உங்களை கட்டிக்கிற தகுதி எனக்கு இருக்கா இல்லையா? டே கேன, லூசடா நீ. போய் முதல்ல டாக்டர் பாரு. ஃபேக்டரிய வாங்குறான? ஃபேக்டரிய சே, புரிஞ்சிக்கவே மாட்டானுங்களே. டேய், அடங்க மாட்டியா நீ? போலீஸ்ல கம்ப்ளைன்ட் பண்ணி தோளை உரிச்சிடுவேன். ஐயா, இப்ப என்ன சொல்றேன்னு கோச்சுக்கிற? இந்த மாதிரி எல்லாம் ஏதாவது ஏட குணமா பண்ண என் சாவுக்கு நீதா காரணம் எழுதி வச்சுட்டு செத்துருவேன். ஐயோ டேய், உயிரை வாங்காதடா. உனக்கும் எனக்கும் ஏணி வச்சா கூட எட்டாதுடா. உன் மூஞ்சை கண்ணாடியில பாத்திருக்கியா? ஏய் லூசு, என்ன இன்னும் பழைய ஆளு நினைச்சிட்டு இருக்கியா? என் புது கிட்டப்ப காலையில நீ பாக்கல, சூப்பரா இருக்க. என் முதலாளி என்ன பார்த்து மிரண்டு போயிருக்காரு. ஏய், நான் வேணா வீட்டுக்கு வட்டா? எவன் வீட்டு சொத்துக்கு எவனா வாரிசு? வடவா, எத்தனை பேர் கிளம்பி இருக்கீங்க? நீ அடிக்கிற அடியில நான் யாரு, என் பொண்ணு யாருன்னு அவனுக்கே புரியணும். அடியா? சரி சார், சம்பளம் வாங்குறீங்களா? மாமா, நான் ஒரு மீட்டிங்ல இருக்கேன், அப்புறம் பேசுறேன். சார், அடிக்காதீங்க சார், அது எனக்கு என் மாமனார் கூட ஃபேமிலி பிரச்சனை. ஃபேமிலி ப்ராப்ளம்? ஹலோ, நீ அடிக்க வேண்டாம் சொல்லு, நான் செத்துட்டேன்னா நீ விதவை ஆயிடுவ. சரியான என்ன மாதிரி ஒருத்த உனக்கு கிடைக்க மாட்டான். ஏக்கத்தில் என் உடல் இழைக்கிறேன்.
உன்னை சுமக்கிறேன் விடியற் காலை நட்சத்திரமே எங்கு கோவிந்தாய் என் காதலியே கண்டால் சொல்வாயா காதல் நினைவில் உருகும் சத்தம் வரையில் நான் இருப்பேன் முந்தன் அருகில் கம்பன் வந்து பாடாத காவியமே வள்ளுவனும் எழுதாத திருக்குறளே காதலி என் காதலி காதலி என் காதலி விடியற் காலை நட்சத்திரமே என்று கோவிந்தாள் என் காதலியே கண்டால் சொல்வாயா என் காதலியே கண்டால் சொல்வாயா கொண்டு விட்டாலும் அவளை நீ மறந்துடுறா. மா, ரோடு போடும்போது எதுக்கு ரோலர் கொண்டாந்து ஏத்துறாங்க? ரோடு ஸ்ட்ராங்கா இருக்கணும் தாம்மா. அது மாதிரி எல்லாமும் ஸ்ட்ராங் ஆயிடுச்சுமா, இனிமே அவளால என்ன மறக்க முடியாதுமா. என்னடா சொல்ற? ஆமாமா, ராத்திரி அவளால தூங்கிருக்க முடியாது. தூங்கியிருந்தா விடிய காத்தால என்ன பாக்க வருவா? என்னடா ஒளர்ற? நைசா ஸ்டேஷன் கேத்தாப்ல பாரு. தேசிவா, சத்தியமா நீ ஜெயிப்படா, அந்த ஃபேக்டரியை வாங்குவடா, இவளையும் நீ கட்டுவடா. எப்படி, சும்மா ஏகிறது இல்ல? அதான் சிவா, வாமா. இது 2000 வருஷத்துக்கு முந்தைய ஐம்பொன் சிலை. எப்படி பார்த்தாலும் இதோட மினிமம் வேல்யூ 200 கோடி ரூபாய்க்கு மேல போகும். Look at it, it's beautiful. Yeah, and look at these ornaments, it's perfect.
ஒன்னு சொல்லுங்க, எந்த விதமான பிரச்சனையும் இல்லாம ஏர்போர்ட் வரையில கொண்டு வந்து இதை ஏத்தி விட வேண்டியது என் பொறுப்பு. ஓகே, எப்ப எங்க செட்டில் பண்ணணும்? ஆக்சுவலி தஸ் நோ ப்ராப்ளம், என்னுடைய சுவிஸ் பேங்க் அக்கவுண்ட் நம்பர் கொடுக்குறேன், நீங்க அங்கேயே என்னுடைய அக்கவுண்ட்ல டெபாசிட் பண்ணிடுங்க. ஓகே, யா, ஓகே, தேங்க் யூ, ஐ வில் செட்டில். பொறுத்து பொறுத்து பார்த்தாச்சே, ரெண்டு நாள் அந்த பொண்ணு வாயிலிருந்து ஐ லவ் யூ வர்ற மாதிரி தெரியல, பேசாம வீட்டு உள்ள பூந்துற வேண்டியதுதான். ஏற்கனவே போன்ல பேசுறதுக்கு அவங்க அப்பங்கார போலீஸ்ல வச்சு வாய ஒடிச்சிட்டான், இன்னும் புண்ண ஆறல, நேரடியா போயிட்டுன்னு வச்சுக்கா, தூக்கி தொங்க வச்சு தோலை உரிச்சிருவான். அண்ணே, வேற ஏதாவது இருந்தா பேசு, அடிய பத்திலாம் என்கிட்ட பேசாத, உன்னெல்லாம் போலீஸ்காரனாலே அலறுவேன், இப்ப மனசும் செட் ஆயிடுச்சு, உடம்பும் செட் ஆயிடுச்சு. அண்ணே, உனக்கு தெரியுமாண்ணே, வரவன் போறவன்லாம் அடிக்கிறானே, அதான் போலீஸ். இப்பெல்லாம் அடி வாங்கவும் முடியும், அடி கொடுக்கவும் முடியும், பத்து பேர் வந்தாலும் சும்மா சுத்தி சுத்தி என்ன, ஏதோ ரத்தம் மாதிரி இருக்குது. ரத்தம் மாதிரியா? ரத்தமே தாண்டா. சாரிண்ணே, சாரிண்ணே, சாரி, சாரிண்ணே, சாரி. இப்ப சொல்லு, சிவாக்கு நேர்ல போற தகுதி கீதா இல்லையா? தகுதி ரொம்பவே இருக்கு. அது ஹலோ, குட் மார்னிங். குட் மார்னிங். ஒரு வாய்ப்பு கொடுத்து பாருங்க. இது வாழ்க்கை. நானும் அதே தாங்க சொல்றேன், உங்க மேல உசிரியை வச்சிருக்க ஒருத்தன் கிடைக்கிறதுக்கு நீங்க குடுத்து வச்சிருக்கணுங்க. ஏய், என்ன லூசா, பைத்தியக்கார மாதிரி பேசுற, என் மேல உயிரை வச்சிருந்தா வாழ்ந்துட முடியுமா? நாளைக்கு நீ திங்குற சோத்துக்கே வழியை காணோம், இதுல என்ன கல்யாணம் பண்ண உனக்கு ஏதுதா காசு? என்ன வச்சு குடும்பம் நடத்த மாசம் 100,000 ரூபாய் தேவைப்படும், வச்சிருக்கியா? யோசிக்கிறல்ல, யோசி, நல்லா யோசி. யோசிக்கலங்க. என்ன லூசு பைத்தியம் சொல்லிட்டு நீங்க லூசு பைத்தியம் மாதிரி பேசுறீங்களேன்னா வருத்தப்படுறீங்க. ஆமாங்க, உங்க மேல உசிரியை வச்சிருக்கேன்னு சொன்னேன், உங்களை லவ் பண்றேன்னு சொன்னேன், ஆனா நாளைக்கே உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு என்னைக்காவது சொல்லிருக்கேனா? சொல்லுங்க. இன்னைக்கு உங்களை விட படிப்புல கம்மி, வசதியில கம்மி, ஆனா நாளைக்கு நான் இவ்வளவு நாளும் வாழ்க்கையை திரும்பி பார்க்க பயந்தேன், குருடனாவும் கோழையாவும் தான் இருந்தேன். வாழ்க்கைங்கிறது அமர்வில்லடா, நாமளும் அமைச்சுக்கிறது. உட்கார்ந்தா சோம்பேறி அவன் சாவலாம், எழுந்தா கோடி சூழ நாம வாழலான்னு என் கண்ண ஒரு கடவுள் திறந்து வச்சுட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறம் தாங்க நான் என் வாழ்க்கையை திரும்பி பார்த்தேன், எழுந்து நிக்கிறேன், என் வாழ்க்கை மறந்து என் கண்ணுக்கே தெரியுது. நீங்க நினைக்கிற மாதிரி நான் லூசோ பைத்தியமோ இல்லைங்க, எல்லாத்தையும் யோசிக்கிறேன், யோசிக்கிறதுக்கு படிப்பறிவு தேவையில்லைங்க. நீ காலேஜ் முடிக்க 2 வருஷம் ஆகுங்கிறது தெரியும், நான் அந்த ஃபேக்டரி வாங்க 2 வருஷம் ஆகுங்கிறது தெரியும், அதை வாங்குற தன்னம்பிக்கையும் இருக்கு, உன்னை கட்டு வாங்குற வைரக்கியமும் இருக்கு. இவ்வளவு அடி வாங்கியும் உன்னை தேடி நான் வரேன்னா என் மனசுல காதலுங்கிற உணர்வை ஏற்படுத்தின முத பொண்ணு நீதான், உன்னை என்னால மறக்க முடியாது. இதுக்கு மேல நீ என்ன புரிஞ்சுக்கிறதும் புரிஞ்சுக்காததும் உன் கையில தான் இருக்கு, அதுக்காக நாளைக்கே என் லவ் பொண்ணு என் பின்னாடி சுத்தணும்னு சொல்லல, அதுல எனக்கு உடன்பாடும் இல்ல. எதுவா இருந்தாலும் 2 வருஷம் கழிச்சுதான், நாளையில இருந்து உனக்கு போன் பண்ண மாட்டேன், உன்னை பார்க்க வர மாட்டேன், அதே நேரம் உனக்கு ஏதாவது ஒண்ணுன்னா உசிரியும் கொடுப்பேன். ரொம்ப நேரமா பாக்குறேன், அந்த பொண்ணு ஏதோ புஸ்தகம் தேர்ந்தெடுக்குது, எட்ட பாட்டை காணும். ஏன் பாப்பா, நானே 2 hours பார்த்து கிடக்குறேன், ஏதோ புத்தகம் தேடி கிடக்குறியா? என்ன புத்தகம் தேடுற? நான் ஒரு மியூசிக் காலேஜ் ஸ்டூடண்ட் அங்கிள், டிஆர் மகாலிங்கம் சாங்ஸ் பத்தி ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கேன். நேத்து இந்த வழியா போயிட்டு இருக்கும் போது அவருடைய சாங் புக் ஒண்ணு இங்க இருந்தது, அதான் தேடிட்டு இருக்கேன், பார்த்தா காணும். அட, என்ன மரியாதை பிள்ளையாகுற, நேத்து பார்த்த புத்தகம் ஒண்ணுமா அங்கேயே இருக்கும், வேற யாருன்னா பார்த்து வாங்கி முடிப்பாங்க. ஐயோ, மத்த சாங் எல்லாம் நான் கலெக்ட் பண்ணிட்டேன் அங்கிள், அந்த ஒரு சாங் தான் என்கிட்ட இல்ல, அது நல்ல ஹிட் சாங் கூட. அவரோட ஹிட் சாங்னா வந்து
செந்தமிட்டேன் மொழியால் நிலாவென சிரிக்கும் மலர் கொடியால் அந்த பாட்டா? இல்ல அங்கிள், இந்த சாங் நான் ஏற்கனவே கலெக்ட் பண்ணிட்டேன். அந்த சாங் வந்து நல்ல சாங் அங்கிள், யோசிக்கும் போது இங்க இருக்கு ஆனா வெளியே வர மாட்டேங்குது. ஆ, அது கூட சோதனை வேதனை ஆரம்பிக்கும்ல. இசை தமிழ் நீ செய்த அரும் சாதனை, நீ இருக்கையிலே எனக்கு பெரும் சோதனை. அந்த பாடுறீங்க அங்கிள், கேட்டுக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு. உங்க வைஃப் ரொம்ப குடுத்து வச்சவங்க. நீ ஒண்ணுமா, எனக்கு அங்க அந்த குடுப்பு நிக்குது, எனக்கு தான் ஒண்ணு கல்யாணமே ஆகலையே. காதலுக்கும் வயசே கிடையாது. நீங்க கிடைக்க நான் ரொம்ப குடுத்து வச்சிருக்கணும். நீ ரொம்ப அழகா இருக்க. இந்த பரமா தேவையில்லாத பேசி கிடக்காத, வந்தியா புஸ்தகம் எதுல தேனியா கட்சி தண்ணா எடுத்துட்டு துரோ குத்துட்டு போயிடாரு. பேசிட்டேன் எனக்கு நீதான் லவ்வர், கணவர் எல்லாமே. என்ன விட்டுட்டு நீ வேற எவ பின்னாடியாவது சுத்தணும்னு தெரிஞ்சது வெட்டிடுவேன். என்னடா இது குறமே ஆகுது? ஏன்பா ஆஞ்சனேயா, இன்னத்துக்கு நீ காலம் போன காலத்துல எனக்கு துன்பம் கொடுத்துனுக்குற? என் வாழ்க்கைய டிசைடிங் பண்ற உரிமை கூட எனக்கு கிடையாதா? அண்ணே, அண்ணி அழகா சகப்பா இருக்காங்கண்ணே, கல்யாணத்துக்கு ஒத்துங்கன மத்தத நாங்க பாத்துக்கிறோம். மினிஸ்டர்கிட்ட எல்லாம் பேசிட்டேன், இந்த வாரம் கையாது. ஆமா, ஓகே ஓகே. சார் சொல்லு ராஜு, என்ன தயங்குற? சக்கரவர்த்தி சாமி கிட்ட நாம வாங்கின 1000 கோடி ரூபாய் பேங்க்ல என்ட்ரி ஆகல. யோ, என்னையா சொல்ற? சதாசிவம் கொடுத்த ரசீது டூப்ளிகேட். சதாசிவம் சதாசிவம் உயிரோடவோ பிணமாவோ எனக்கு வேணும். கிளம்புகடா. ஹலோ, சொல்லுங்க டாடி. அம்மா, ஒரு சின்ன பிரச்சனை. நீ வீட்டை போட்டிட்டு யாராவது ஃப்ரெண்ட் வீட்டுல போயிரு. ஆனா யாருக்கும் தெரிய வேணாமா? ஏன் டாடி, என்னாச்சு சொல்லு. ஹலோ ஹலோ ஹலோ, அம்மா பேசுமா? ஹலோ நாகா. ஆ மனோஜ், ஹலோ 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 ஹலோ, இங்க பேங்க. தெரியாது. என்னாச்சு?
எதுக்கும் கவலைப்படாத, நான் இருக்கேன்.
ஞானக்குள் நீட்டிய ராகத்திலே விண்மீன்கள் வெட்கம் கொள்ளுதே, எண்ணங்கள் எங்கோ செல்லுதே. பவனே கிஷ்டா கிஷ்டா கிதையினாயதனே. என்னடா இது, இது வருதே? ஐயோ, எப்ப ஆஞ்சனையா, உன்னோட பக்தனை நீ தான் காப்பாத்தணும். ஹாய் டார்லிங். என்னதே டார்லிங்கா? ஆமா, வா போலாம். எங்க போனோம்? என் ஃப்ரெண்ட்ஸ் பாய் ஃப்ரெண்ட் வச்சிருக்காங்க. வச்சு போட்டா நான் என்ன பண்ணும்? அவங்க யாருக்குமே பாட தெரியாது, சுத்த ஞான சூனியங்க. அதனாலதான் உங்க கிட்ட சொன்னேன், என் பாய் ஃப்ரெண்ட் சூப்பரா பாடுவார்னு. அதான் உன்னை கூட்டிட்டு போலான்னு வந்தேன். வா போலாம், வந்து பாடி அசத்து. இந்த பர்மா கேலி ஏத்துறதுக்கு ஒரு அளவுக்கு மரியாதையா போடு. நான் ஆஞ்சநேயர் பக்தன். நீ யார் பக்தன் வேணா இருந்துட்டு போ, அதை பத்தி எனக்கு கவலை இல்ல. ஆனா எனக்கு நீதான் பாய் ஃப்ரெண்ட். ஏமா, ஆஞ்சநேயர் கும்பிடுற நான் ஏப்பா உனக்கு பாய் ஃப்ரெண்டா இருக்க முடியும்? ஆஞ்சநேயர் தான் நம்ம காதலுக்கு பிரச்சனைனா அவர் அங்க இருக்க மாட்டாரு. என்னமா செய்த ஆஞ்சநேயர காணும்? அவர் அவர் இடத்துக்கு போயிட்டாரு, நீ ஏன் இடத்துக்கு வா. திரும்ப வருவேன், ரெடியா இருக்கணும். ஒரு நிமிஷம் இல்ல. ஏமா, நீயும் நானும் வெளியே போனோம்னு வச்சுக்கா, ஊர்ல நாலு பேர் பார்த்தாங்கன்னா? ஏண்டா, உன் மூஞ்சிக்கும் மோரக்கட்டைக்கும் உன் தலைக்கும் இது போல சோக்கான பொண்ணு சகவாசம் கேக்குதான்னு சொல்லி என் மூஞ்சில காரி துப்பினா என்னமா செய்யறது? யோசி,
நல்லா அந்த ஓரத்துல ஒரு இறங்குது, அங்க போய் உக்காந்து வேணாலும் யோசி. அப்ப நம்ம ரெண்டு பேருக்கும் வயசுதான் பிரச்சனைங்கிற. வேற என்னமா பிரச்சனை? யோசிக்கிறல்ல, காலேஜ் பொண்ணுல அதான் நல்லா யோசிக்கிற. இப்பவும் சொல்றேன், என் முடிவுல எந்த மாற்றமும் கிடையாது. நான் ரொம்ப பிடிவாதக்காரி. ஷார்ப்பா பார்க்கக்கூடிய உன்னுடைய கண்ணு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. கணீர்னு பாடுறவுடைய குரல் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒப்பனை பேசுறவுடைய மனசு எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருக்கு. சுருக்கமா சொல்ல போனா உன்னை எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருக்கு. ரெடியாரு வர. என்னடா இது, படைய பண்ணிலாம்பரி மாதிரி டயலாக் எல்லாம் பேசிட்டு போற? உங்க அப்பா எங்கம்மா இருக்கார்? தெரியாது சார். உங்க அப்பா பண்ண தப்புக்கு நீ என்ன பண்ணுவ? சரி, கமிஷனர் பேசி உனக்கு எந்த வித பிரச்சனையும் வராதபடி நான் ஆக்ஷன் எடுக்கிறேன். ஓகே சார். உங்க அப்பா பண்ணது தப்புமா? ஒருவேளை அவர் நேர்ல வந்தாலோ இல்ல உங்கட்ட போன்ல பேசினாலோ அவரை கோர்ட்ல போய் சரண்டர் ஆக சொல்லு. இந்த பிரச்சனையை பிரச்சனை இல்லாம பாத்துக்க வேண்டியது என் பொறுப்பு. ஓகேயா? ஓகே சார். தம்பி, உன் தன்னம்பிக்கை உன் டிரஸ்லயே தெரியுது. ஒரு மாசத்திலேயே இந்த சேஞ்சுனா ஒரு வருஷத்துல நீ நினைச்சதை உன்னால சாதிக்க முடியும். அந்த ஃபேக்டரி நீ வாங்கிடுவேங்கிற நம்பிக்கை எனக்கு வந்துருச்சு. உன்னுடைய எண்ணங்களே அதுக்கு வழிவகுத்து கொடுக்கும். கண்டிப்பா சார். சண்டே வீட்டுக்கு வா. சரி. அந்த ஃபேக்டரியை வாங்குறதுக்கு உண்டான சட்டப்பூர்வமான ஆலோசனைகளை நான் உனக்கு கொடுக்குறேன். தேங்க்யூ சார். கண்டிப்பா நீ ஜெயிப்ப. நீ ஜெயிச்சா இந்த சமுதாயமே ஜெயிச்ச மாதிரி. உன்ன மாதிரி ஒவ்வொரு இளைஞனும் நினைச்சா நம்ம இந்தியா ஜெயிச்சிடும். பேப்பர் கடையில வேலை பார்க்கிற நாய் அவங்கிட்ட போய் அடி வாங்கிட்டு வந்துருக்கிறீங்களா? உங்களுக்கு வெக்கமா இல்ல? போனா உங்களை எவன்டா நாளைக்கு மதிப்பா? பிரச்சனை கமிஷனர் வரைக்கும் போயிடுச்சு. எப்படி தெரியல, மினிஸ்டர்கிட்ட சொல்லி அந்த பொண்ணு கிட்ட பிரச்சனை வேண்டான்னு சொல்லிடு. இல்லனா மினிஸ்டருக்கு 1000 கோடி எங்க இருந்து வந்துச்சு, அது வெளியில தெரிஞ்சா பெரிய பிரச்சனை ஆயிடும். மினிஸ்டர் உள்ள போயிடுவாரு, பரவாயில்லையாங்கிறாரு. என்ன நினைச்சுட்டு இருக்க அந்த கமிஷனர், விளையாடுறானா? நான் யாருன்னு உங்களுக்கு தெரியாதா? சார் டென்ஷன் ஆகாதீங்க, கமிஷனர் நாம பகிச்சுக்கிட்டா நமக்கு தான் பிரச்சனை. அதனால அவர் சொல்றபடி கேட்போம். அவளை விட்டுட்டு 1000 கோடி ரூபாய்க்கு நாக்கு ஒழிப்படா? நானு அவசரப்படாதீங்க, விஷயம் இல்லாம நான் சொல்லல. இப்போதைக்கு அமைதியா இருங்க, நேரம் வரும்போது அவ காரை மடக்குவோம். 1 கோடி ரூபாய் பணத்தையும் கஞ்சாவையும் அதுல வச்சு அவளை அரெஸ்ட் பண்ணுவோம். நம்ம கஸ்டடியில அவளை வச்சு தோலை உரிச்சு பேப்பர்ல பப்ளிஷ் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்கா அவங்க அப்பா பணத்தோட வருவான். உங்க பேரும் அதுல அடிபடாது. என்ன யோசனை? நீ சொல்றது கரெக்டா தான் இருக்கு, ஆனா சரியா வருமானதான் யோசிக்கிறேன். ஆரம்பிக்கிறது நான் தெளிவா முடிச்சு தரேன். அவ என்கிட்ட இருந்து தயவு செஞ்சு அவங்க பணத்தை அவங்க கிட்டே கொடுத்துருங்க. அன்னைக்கே சொன்ன பிரச்சனை வரும்னு கேட்டீங்களா? அம்மா பிரச்சனை இல்லாம வாழ்க்கை இல்லம்மா, ரொம்ப போர் அடிக்கும்ல. சரி, இப்ப பிரச்சனை இல்லாம எவன் வாழ்றான் சொல்லுவாங்களா? நீங்க ஆம்பளை தலைமறைவா இருக்கலாம், ஆனா நானு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உனக்கு ஒன்னும் பிரச்சனை வராது, கவலைப்படாத. நான் டிபார்ட்மெண்ட்ல விசாரிச்சேன், அவங்க தற்காலிகமா மினிஸ்டர் ஆஃப் பண்ணி வச்சிருக்காங்க. இப்போதைக்கு நீ இருக்கிற திசையில கூட அவங்க தலை வச்சு படுக்க மாட்டாங்க. அதுக்குள்ள உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கைய நான் அமைச்சிட மாட்டேன். ஏ பேர்லே, பெரியமா என்ன உனக்கு? இல்ல என்னமா வேணும்? இப்ப நம்ம காதலுக்கு வயசு ஒரு தடையா இருக்காதுல்ல? நம்ம காதலுக்காக வாழ்நாள் பூராவும் நான் இப்படியே இருக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேங்க. அவ்வளவு பாசமா கண்ணு? ஆமாங்க, உங்க குரலுக்காக நான் என் உயிரையும் கொடுப்பேன். என்னத்துக்கு சைலண்டா இருக்கிற என் மனசுங்கிற குளத்துல இப்படி அனாவசியமா கழுவி போடுற? கண்ணே, எப்ப நீ உன் முடிவுல அவ்வளவு உறுதியாகிறியோ
நான் என் முடிவை சொல்றேன். உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுனால இந்த ஊர் உலகம் என் மூஞ்சில காரி துப்புனாலும் சரி, முடியில்லாத என் தலையில முள்ளு வச்ச செருப்பால் அடிச்சாலும் சரி, எல்லாத்தையும் உனக்காக சந்தோஷமா ஏத்துக்கிறேன். இனிமேல் உன் சந்தோஷம் தான் என் சந்தோஷம். என் இதயத்தை எடுத்து உன் காலடியில் வைக்கிறேன். கண்ணில் கண்ணீர் வந்தா என் இதயத்தில் ரத்தம் வரும். எனக்கோசரம் உன் அழகு நீ மறைக்க வேணாம். போயிட்டு பழைய ரீட்டா வாவா. என் உடல் உடம்பு எல்லாம் ஒண்ணுதான். போ. உடலும் உடம்பு ரெண்டும் ஒண்ணுதானே? அதானே அண்ணன் அர்த்தநாத ஒளிர்ந்துகிறாரு. காதல் வேகத்துல வர வார்த்தைங்க கண்ணுகளை கிடையாது. பூங்காத்து திரும்புமா, ஏன் பாட்ட விரும்புமா, பாராட்ட மடியில் வச்சு தாராட்ட, எனக்கு தாய்மடி கிடைக்குமா? உன்னை எங்கெல்லாம் தேடுறது? என்ன நீ வாங்கணும் நினைச்சு இந்த பேப்பர் மில்ல வேற ஒருத்தர் வேலை பேசிருக்கா? சும்மா வளராதீங்க. என்ன என் பாசிட்டிவ் திங்கிங்ல நான் ஸ்ட்ராங்கா இருக்கேன். சத்தியமா அது எனக்கு தான். ஒருவேளை எனக்கு கிடைக்கலனா விவேகானந்தர் சொன்ன வார்த்தையை பொய்யாடுனே. சத்தியமா சொல்ற ஒரு கூட்டமே இருக்கு. சரி வாங்க போலாம். அருமையான இடம் இல்ல சார். இதை இடிச்சிட்டு பிளாட் கட்டினீங்கன்னா பல கோடி ரூபாய்க்கு போகும் சார். யோ சத்தமா பேசாதயா. பில்டிங் உனக்கு தெரிஞ்சா இடத்தோட ரேட் சேர்த்துருவாரியா? உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் சார். என்ன தம்பி? இந்த ஃபேக்டரியை நான் வாங்கலான்னு கனவு கட்டுக்கிட்டு இருக்கேன் சார். தயவு செஞ்சு எனக்காக விட்டு கொடுத்துருங்க சார். என்ன இது? ஒரே பேமெண்ட்னா சொல்லு, அவர்கிட்ட பேசி உடனே முடிச்சு கொடுத்துறேன். அது இல்லை சார், அது வந்து எப்போ ரிஜிஸ்ட்ரேஷன் வச்சுக்கலாம்? இல்லை சார், அது அது வந்து சொல்லுங்க தம்பி, ஏன் தயங்குறீங்க? அப்படி இல்லை சார், நீங்கள் நினைக்கிற மாதிரி என் கையில் காசெல்லாம் இல்லை சார். சார் பாசிட்டிவாக நினச்சா பாசிட்டிவாக நடக்கும்னு விவேகானந்தர் சொன்ன வார்த்தையை நான் மதிக்கிறேன் சார். அந்த வகையில் இதை வாங்கிடுவோம் நம்பிக்கை இருக்கு சார். ஒரு நாளில் ஒரு நாள் இதை வாங்கிடுவாங்க தன்னம்பிக்கை இருக்கு சார். சார் ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார் சார். ஏ மேம், உனக்கு என்ன பைத்தியமா? இது என்ன கோயம்பேடு மார்க்கெட்ல ஒரு கிலோ பத்து ரூபான்னு விக்கிற கத்திரிக்காய் வியாபாரமா இது? அஞ்சு கோடி பெருமானம் உள்ள தங்கம் மேன் இது. என் வாழ்க்கையில பத்து நிமிஷத்தை வேஸ்ட் பண்ணி 10 லட்சத்தை நீ காலி பண்ணிட்ட மேன். போய் குழப்பம் பாரு மேன். போ சார். ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார், என் வாழ்க்கை லட்சியத்தில வீணா. என்ன மேன் இது சார்? இது எப்படி வாங்குவேன் சார்? ப்ளீஸ் சார் விடுமா, தன்னமை கிடைக்கு இருக்கு சார். எனக்காக விட்டு கொடுத்துங்க சார். சார் சார் ஆசைப்பட்டாதான் அடைய முடியும்னு சொல்லுவாங்க. அப்படியெல்லாம் நடந்தா நான் சீஎம் ஆகணும்னு ஆசைப்படுவேன். நடக்குமா? நடக்குமா? போய் உன் வேலையை பாருவேன். பிரதர், உங்க பேர் என்ன சொன்னீங்க? சிவா சார். சிவா, 20 வருஷத்துக்கு முன்னாடி நான் எப்படி இருந்தனோ அந்த வேகத்தை உங்ககிட்ட பாக்குறேன். என் கம்பெனில வேலை பார்த்து செத்து போன வேலைப்பனுடைய பையன் நீ. உன் குடும்பத்துக்கு நான் ஏதாவது செய்யணும்ட்டு பல வருஷமா தேடிட்டு இருந்தேன். நான் வணங்குற சிவபெருமான் அதற்கான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் இன்னைக்கு தான் கொடுத்திருக்கார். உன்னை பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். உன்ன மாதிரி லட்சியத்தோட பாடுபடுற இளைஞர்கள் எந்த காரணத்தை கொண்டு தோத்துற கூடாது, ஜெயிக்கணும். நேத்து பேப்பர் பொறுக்கினேன், இன்னைக்கு பேப்பர் போடுறேன், நாளைக்கு இந்த ஃபேக்டரியே வாங்கணும்னு ஆசைப்படுறேன். ரொம்ப சந்தோஷம். பட் ஒன் திங், உழைப்பு மட்டும் போதாது, உழைப்போட சேர்ந்த சீரிய சிந்தனையும் வேணும். அன்றாட கூலி வேலை செய்யறவங்க கடுமையா உழைக்கிறாங்க, அந்த உழைப்பு சாப்பாட்டுக்கே பத்தமாட்டேங்கிறது. எவன் ஒருத்தன் உடல் உழைப்புக்கு 50%, மூளைக்கு 50% வேலை கொடுக்கறானோ அவனால மட்டுமே சாதிக்க முடியும். எந்த ஒரு தொழிலா இருந்தாலும் அதனுடைய அடிப்படை நுணுக்கங்களை தெரிஞ்சுக்கிட்டு அதுல பல புதுமைகளை புகுத்தி உலக தரத்துக்கு வரணும்னு நினைச்சு பாடுபட்டா வெற்றி நிச்சயம். அப்படி வந்தவன் தான் நான். உனக்காவது படுத்து தூங்குறது குடிசன்னு ஒண்ணு இருந்தது, ஆனா எனக்கு மவுண்ட் ரோட்ல எல்ஐசி பில்டிங் தெரியும்ல,
அந்த வாசல்ல படுத்து தூங்கணவனா. ஆனா இன்னைக்கு அதே எல்ஐசிக்குள்ள என் போட்டோவை போட்டு சாதாரண எல்லாரும் போட்டிருக்காங்க. அது எப்படி வந்தது? நான் சொன்னேன்ல, அதே 50% மூல இழைப்பும் அதே 50% உடல் இழைப்பும் தான். என்ன பிரதர் இதுதான் பேசுறேன்னு பாக்குறீங்களா? பயப்படாதீங்க, உங்களுக்கு உதவி பண்றதுன்னு முடிவு பண்ணிட்டேன். நாளை காலையில 9 மணிக்கு டி நகர் ரெப்கோ பேங்க் வந்துருங்க. 5 லட்சம் லோன் வாங்கி தர்றேன். ஃபேக்டரியை லீஸுக்கு எடுத்து நடத்துங்க. அடிப்படை நுணுக்கங்களை நான் சொல்லி தர்றேன். ஆனா ஃபேக்டரியை புதுமையா எப்படி நடத்தணும்ன்றத சிந்திக்க வேண்டியவன் நீ, செயல்படுத்த வேண்டியவன் நீ, மறக்காம அந்த லோனை நேரத்தை கட்ட வேண்டியவன் நீ. பொறுப்புகளை ஒப்படைக்கிறேன். பெஸ்ட் ஆஃப் லக். சாதிக்க திறந்தவர்கள், சாத்திரக்காரர்கள், சோதிக்க தெரிந்தவர்கள், ஆத்திரப்படுவதில் அர்த்தம் இருப்பதில்லை. ஆத்திரம் அறிந்த பிச்சையில் தவறில்லை. கொள்கை என்பது நிச்சயம் வேண்டும், அதில் எல்லை காண்பது முயற்சியிலாகும். கொள்கை என்பது நிச்சயம் வேண்டும், எல்லை காண்பது முயற்சியிலாகும். வியர்வை துளியை விதைத்து பாரு, விருந்து கிடைக்குமே. உயர்வை தேடி அறிவை நடு, விருது கொடுக்குமே. என்ன போய் இல்லப்பா, என்ன பொறுத்த வரைக்கும் என் மனைவிய திருத்தி வாழ்க்கையை உணர வச்ச நீதாப்பா எனக்கு சிவன். நீ இந்த லோனை கரெக்டா கட்டி முடிச்ச உடனே என்னுடைய சேர்மன் பேசி அந்த இடத்தின் பேர்ல லோன் வாங்கி உன்னுடைய லட்சியப்படி அந்த இடத்த உனக்கு சொந்தமாக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. இவ்வளவு நேரம் நீங்க என்ன சிவன் சொன்னீங்க. என்ன பொறுத்த வரைக்கும் நம்ம வாழ்க்கையில சந்தோஷத்தை கொடுக்கற ஒவ்வொருத்தருமே நமக்கு கடவுள் தான் சார். இப்ப கூட நீங்க எனக்கு கடவுளா, நான் வணங்குற சிவனா தான் தெரியறீங்க. ரொம்ப நன்றிங்கய்யா. என்ன பாத்துக்கிட்டு என்னுடைய
எப்படிடா ஸ்கூல்ல பாக்கும்போது எப்படி இருந்தியோ அதே மாதிரி இருக்கிறேன். ஒரு முடி கூட கொட்டல. என்ன பாரு, எல்லாம் போச்சு. ஆமா, இது உன்னுடைய டாக்டரா? உன்னை உரிச்சு வச்ச மாதிரி அப்படியே இருக்குது. சரி சரி, ஒய்ஃப் கூட வரலையா? சண்முகம், எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. நாங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணுகிறோம். என்னம்மா படிக்கிற? ஏய், நீங்க ரெண்டு பேரும் போங்க. கட்டையில போற வயசுல காதல் பண்றான். காதல் பத்தியா? சொல்லுங்க டாடி. இப்ப எங்க வரணும்? இப்ப கிரீன் பார்க் வாமா, அங்க நேரடியா எல்லா விஷயத்தையும் உனக்கு சொல்றேன். ஜாக்கிரதையா வாமா, நீ வரது யாருக்கும் தெரிய வேணாம். ஓகே டாடி. ஏன் இப்படி அடி வாங்கி சாகுற? உண்மையை சொல்லிட வேண்டியதானே? சத்தியமா எனக்கு எதுவும் தெரியாது சார். சத்தியமா உனக்கு எதுவும் தெரியாதுங்கிறது எனக்கு தெரியும். ஆனா நான் கேட்டது அது இல்ல. உங்க அப்பா மறைச்சு வச்சிருக்கானே 1000 கோடி ரூபாய் பணம், அத மினிஸ்டர் அரங்கநாயகம் மனசு வச்சா மட்டும்தான் உனக்கு வாழ்க்கை. இல்ல, எல்லாமே இங்க முடிஞ்சிடும். இனி எந்த கொம்பனாலையும் உன்னை காப்பாத்த முடியாது. நீ யார்கிட்ட வேணாலும் ஃபோன் பண்ணிக்க, அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. இன்னும் 10 நாள் உனக்கு டைம் தான். அது வரைக்கும் என் கஸ்டடியில் நீ ஹவுஸ் அரெஸ்டாக தான் இருக்கணும். அதுக்குள்ளே உங்கள் அப்பா பணத்தை கொண்டாந்து ஒப்படைக்கணும். இல்லை 11வது நாள் உன் பேரில் எஃப்ஐஆர் போட்டு உள்ளே வைப்பேன். பேப்பரில் உன் பேரை போட்டு நார் அடிப்பேன். இறக்கப்படணும். இத விட்ட வேற வழியே இல்ல சிவா. எதுக்கும் பயப்படாத, நான் இருக்கேன். மினிஸ்டர் கிட்ட போய் கெஞ்சி கூத்தாடியாத உன்ன வெளியே கொண்டு வர வேண்டியது ஏன் பொறுப்பு? யோ என்னையா ஏசி, இந்த சதாசிவமாக உண்மையை எதுவும் சொன்னாளா? யோ என்னையா ஆள்னி, உண்மையை சொல்ல வையா. அப்படியே அந்த பேப்பர் பொறுக்கிற பொறிக்கு மேல ஒரு தண்ணி வச்சுட்ட. சார் சார், வணக்கம் ஐயா. ஐயா, நான் தான் சிவா. வந்து சதாசிவம் பொண்ணு கவினையாவ எப்படியாவது வெளியே விட சொல்லுங்க ஐயா. நீங்க மனசு வச்சாதான் முடியும். நீ தான் எங்க ஆளுகளை எல்லாம் அடிச்ச ரவுடியா? கமிஷனர்கிட்ட சொல்லி எனக்கே வார்னிங் கொடுத்தது நீதானா? ஏய், விவரம் தெரிஞ்சு இப்பதான்டா நீ கிரிமினல். நான் பிறக்கும் போதே கிரிமினல். நம்பர் 1 ரவுடிடா நானு. 5 வயசுல அப்படை போட்டு தள்ளிட்டு ஜெயிலுக்கு போனேன். 10 வயசுல பள்ளிக்கூடத்து பசங்களை போட்டு தள்ளிட்டு ஜெயிலுக்கு போனேன். ஏய், நான் வளர்ந்ததே ஜெயிலடா. எங்கிட்டே வா ஐயா. சத்தியமா உங்க கூட மோதுற அளவுக்கு எனக்கு தகுதி இல்லையா? நீங்க எங்கேயோ, நான் எங்கேயோ. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க ஐயா. சரி, அவ அப்படம் கொண்டு வந்து எங்கிட்ட ஒப்படைச்சிட்டு பொண்ண கூட்டிட்டு போ. தப்பா நினைச்சுக்காதீங்க, முதல்ல கொஞ்சம் அவளை வெளியே விட்டீங்கன்னா கண்டிப்பா உங்க அப்பா எங்க நான் கொண்டு வந்து விட்டுறியா? டேய், இதுக்கு மேல பேசுன சங்க அறுத்துரு வேண்டா. டேய், இவனை தூக்கி வெளியேறிங்கடா.
திரும்பவும் சொல்றேன், அவ எனக்கு உசுறு, அவளுக்கு ஏதாவது ஆச்சு, நடக்கிறத வேற. என்ன எனக்கு அந்த மகாராணி வரவு கோசரம் தான் இந்த மகாராஜா காத்து நிக்கிறான். ஹாய் டார்லிங். ஹாய் டார்லிங்.
ஒருவேளை அவங்க அப்பா என் அயகுல மழங்கி என்ன வீட்டோட மாப்பிள்ளையா இருக்கு சொன்னாருன்னா இருக்க மாட்டேன். ஏன்னா மனிதன் போ நினைக்கிறேன் வெயிட் பண்ணி டார்லிங் வந்துடுறேன். ஆ சரிடா. அண்ணா நகரில் ஒரு வீடு, அம்ஜிகரில் ஒரு வீடு, மாம்பழத்தில் இவ்வளோ பெரிய ஆஃபீஸ், பெரிய பணக்கார வீட்டு பொண்ணாக இருக்கும் போல இருக்குதே, என்னடா வேலை ஒன்று வந்த வாழ்வு? இன்னும் உள்ளே போய் உள் நேரம் ஆகுது, இன்னும் ஆள் வர காணும். ஒருவேளை அவங்க அப்பா வேஸ்ட் பேப்பர்காரெல்லாம் வானாட்டாரா? வாதாருக்கிறாளா? என்ன இது ரிசப்ஷன்ல ஒருத்தரையும் காணும்? ஏன் ஆபீஸ் பாய்ங்க வா. ஆபீஸ் பாயா? யோ வார்டு பாயா. வார்டு பாயா? ஆமா. அழகா சோப்பா ஹீரோயின் மாதிரி ஒரு பொண்ணு இங்க வந்தது, எங்க அது? அழகா சகப்பா சூப்பரா ஆளும் ட்ரெஸ்ஸும். தலைவர் வேஷத்துல வந்துக்கிற என்ன பார்த்தே அப்படி மிரள்றான்னா தலைவர் பார்த்தா இவன் கதி என்ன வருது? அதுக்கு ஊசி போட்டுருக்கு, மயக்கத்துல படுத்துருக்கு, இன்னும் ரெண்டு மணி நேரம் ஆகும். ஊசி போட்டு மயக்கத்துல படுத்துங்கறாளா? இப்ப ஆட்டோல வரும்போது கூட நல்லா தானே திடீர்னு தலைவரியா ஜுரமா? ஐயோ உனக்கு விஷயமே தெரியாதா? தெரியாதா? இது இங்கதான் மூணு வருஷமா ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்கு. மென்டல். மென்டலா? ஆமா. பழைய பாட்டு புக் இருக்கானு கேட்டிருக்குமே. கேட்டா. டிஆர் மகாலிங்க ஹிட் சாங் பாட சொல்லிருக்குமே. பாட சொன்னா? பாடுனீங்களா? பாடுன. வாட் அ ஸ்வீட் வாய்ஸ், ஐ லவ் யூ சொல்லிருக்குமே. ஆமா சொன்னா. பல பேர்கிட்ட இதேதான் சொல்லிக்கிட்டு இருக்கா? பல பேருக்கிட்டயா? அப்பா பாக்கலான்னு அமைஞ்சிக்கரையில ஒரு வீட்டுக்கும் அண்ணா நகர்ல ஒரு வீட்டுக்கும் கூட்டிட்டு போச்சா? அங்க வாட்ச்மேன் கூட ஓடி வந்து ஓவரா மரியாதை குடுத்துருப்பானே. மரியாதை குடுக்கலன்னா அது மேல வந்து பிராண்டு. அதுல ஒரு வீடு டீன் வீடு, ஒரு வீடு சீப் டாக்டர் வீடு. என்னங்க இது? டாக்டர் எல்லாம் போய் எப்படிங்க அப்பான்னு கூப்பிடுவா? யோ அது பல வருஷமா என்னையே அப்பான்னு தான் கூப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். பொம்பளைட்டு பொம்பளை அப்பான்னு கூப்பிடுற தைனாடா இது கோரமையாகுது. போனாஸ்பிட்டல்லையாடக்கூட என்ன மட்காடு தேஞ்சு போய் வருது அண்ணே? அண்ணே போகும்போது கில்லி மாதிரி போனீங்க, வரும்போது பள்ளி மாதிரி வர்றீங்க. அண்ணி எங்கண்ணே? கல்யாணம்ன்ற குடும்பத்தில் வாழ்க்கையில் சில பேருக்கு தண்டா நடக்கும்.
எனக்கு அது இல்ல. போய் முதல்ல ஒரு ஆஞ்சநேயர் போட்டா வாங்கிட்டு வந்து மாட்டேன். எனக்கு அவரு நீங்களும் தான் இருந்துரும். எக்ஸ்கியூஸ் மீ சார், பழைய பாட்டு புக் ஏதாவது இருக்கா? இருக்கு. அதுல டிஎம்எஸ் ஹிட் சாங்ஸ் ஒண்ணு, அது கூட ஒய்யார கொண்டையில தாழம் பூவான்னு வரும். ஆனா அதோட பிகினிங் லைன் என்னன்னு எனக்கு தெரியல, உங்களுக்கு தெரியுமா? பெண்களை நம்பாதே கண்களே, பெண்களை நம்பாதே. வாவ், வாட் எ வாய்ஸ் சார். இந்த மாதிரி ஒரு வாய்ஸ் தான் தெரியும். வைகாசி விசாக விழாவில் கலந்து கொள்ள வந்திருக்கும் மாண்புமிகு அமைச்சர் அரங்கநாயகம் அவர்களுக்கு கோவில் நிர்வாகம் சார்பாக இந்த பொன்னாடையை அறிவிக்கிறேன். எல்லோருக்கும் வணக்கம். இந்த மாலை நேரத்தில் இத்திருக்கோவில் முருகப்பெருமானுடைய வைகாசி விசாக பெருந்திருவிழாவிலே கலந்து கொள்வதிலே நான் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். காரணம், நான் என் வாழ்க்கையில் இவ்வளவு உயர்ந்த நிலைமைக்கு வந்திருக்கின்றேன் என்றால் அதற்கு காரணம் இத்திருக்கோவில் முருகப்பெருமான். இன்னைக்கு இந்த திருக்கோவில் இவ்வளவு சீரோடும் சிறப்போடும் ரொம்ப பெருமையோட இருக்குதுன்னா அதுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க? இத்திருக்கோவில் முருகப்பெருமானுடைய கையில இருக்குதே, ஜொலிக்குதே, மின்னுதே, அந்த வைர வேல் தான் காரணம். ஒவ்வொரு வருஷமும் இந்த திருக்கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்கள் எண்ணிக்கை கூடிக்கிட்டே போகுது. பக்தர்கள் வைக்கிற அவ்வளவு கோரிக்கையும் அப்படி அப்படியே நிறைவேறுது. அப்படின்னா அதுக்கு என்ன காரணம்? இந்த திருக்கோவில் முருகன் கையில் இருக்கிறதே வைரவே, அதுல இருந்து வெளிப்படக்கூடிய வைப்ரேஷன் தான் அதுக்கெல்லாம் காரணம். எனக்கு ஒரு பிரச்சனைனா முருகா அப்படின்னு மனம் விட்டு கத்துவேன். உடனே அந்த முருகனில் இருக்கிற வைரவே என் கடை முன்னாடி இப்படி வந்துட்டு போவோம். உடனே என் பிரச்சனை பூராமே சால்வ் ஆயிடும். ஐயா, வயிறு வேலை பத்தி பயங்கரமா புகழ்ந்துட்டு இருக்காரு. கண்ணு வச்சுட்டாரு இல்ல, அடுத்த வாரம் சுத்துவாரு நினைக்கிறேன். நானே பல சமயங்கள நினைப்பேன், இவ்வளவு சக்தி வாய்ந்த இந்த வயிறே இத்திருக்கோவில் முருகன் கையில இருக்கிற விட நம்ம கையில இருந்தா இந்த உலகத்தையே நம்ம கையில கொண்டு வந்துடலாமே அப்படின்னு. இவ்வளவு சக்தி வாய்ந்த இந்த முருகப்பெருமானுடைய திருக்கோவிலுக்கு நீங்கள் அனைவரும் வந்து உங்களுடைய குறைகளை முருகனிடத்தில் சொல்லி உங்களுடைய வாழ்க்கையை வளமாக்கிக் கொள்ளும்படி அனைவரையும் கேட்டுக்கொண்டு உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன்.
ராஜா சார் இல்லை இது. ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. குட் மார்னிங். பூட்டி எதுவும் உடைக்கப்படல, அழகா திறந்து எடுத்துட்டு போயிருக்காங்க. விஷயம் தெரிஞ்ச யாரோ தான் இதை பண்ணிருக்கணும் சார். வாட்ச்மேன் என்கொயரி பண்ணிட்டீங்களா? என்கொயரி பண்ணியாச்சு சார். என்ன சொன்னான்? ஃப்ரண்ட் கேட் வழியா யாரும் வரல, சத்தம் எதுவும் கேட்கலன்னு சொல்ற சார். உங்க யாருக்காவது வேற யார் மேலயாவது சந்தேகம் இல்ல சார்? இல்ல சார். வேற ஏதாவது காணாம போயிருக்கா? வயிறுகள் மட்டும்தான் காணாம போயிருக்கு. ஐ சி. டாக் ஸ்குவாட் வந்துட்டாங்களா? வந்துட்டாங்க சார். போலீஸ் டாக் காம்பவுண்ட் வரைக்கும் வந்து நின்றுட்டு மோப்ப முடிச்சு வெளியே போச்சு சார். டாக ஃபாலோ பண்ணிட்டு போயிருக்காங்க சார். வாங்க நாமளும் அவங்கள ஃபாலோ பண்ணுவோம். தைரியத்துல என் வீட்டை சோதனை போட வாரண்ட் வாங்கி இருப்ப. சாரி சார், போலீஸ் டாக் கோயில்ல இருந்து நேரா உங்க வீட்டு பேஸ்மெண்ட் ரூம் விண்டோ கிட்ட தான் வந்து நின்னு. அதுக்கு அந்த ரூமை நாங்க சோதனை போடணும். அந்த ரூம்ல ஒண்ணும் இல்லையா? இருக்கு சார், நானே பார்த்தேன். என்னத்த பார்த்த? முருகன் கோயில்ல காணாம போன வைர வேலையும் பார்த்தேன், சிவன் கோயில்ல காணாம போன நடராஜர் சிலையையும் பார்த்தேன். நடராஜர் சிலை காணா போச்சுன்னு கம்ப்ளைண்ட் பண்ணீங்களே, கண்டுபிடிச்சாச்சு. அறநிலையத்துறை அமைச்சர் வீட்டில் இருந்துச்சீங்க. வைர வேலை எடுத்துதான் சொல்றாங்களே, அது எந்த அளவுக்கு
முடியுமா சார்? சார், இந்த விவகாரத்தினால உங்க அரசியல் வாழ்க்கை பாதிக்கப்படும் என்ன சார்? எந்த கேள்விக்கும் பதில் சொல்லாம போயிட்டு இருக்கீங்களா? நடராஜ சிலையை திருடி வெளிநாட்டுக்கு அனுப்ப முயற்சி செஞ்சது உண்மைதானா சார்? இதுக்கு மேல யாராவது ஒரு கேள்வி கேட்டிய வீட்டுக்கு போனா உங்க குடும்பம் இருக்காது. நடராஜர் சிலை வைரவேல் விவகாரம் எதிரொலி. அறநிலையத்துறை அமைச்சர் பதவி பறிப்பு. புதிய அமைச்சராக சண்முகராஜன் பதவியேற்கிறார். ஐயா மன்னிக்கணும், இந்த வண்டியை செக்ரட்டரி எடுத்து கொண்டு வர சொல்லிட்டாங்க. ஏன் உங்களோட பதவியை விட்டு தூக்கிட்டாங்க? ஐயா நம்ம ஏறமாட்டா, நான் நடக்கணும்டா, நடுவூர் ரோட்ல நடந்து போகணும்டா, இந்த ஊரே என்ன கேவலமா பார்க்கணும்டா, எனக்கு தெரியணும்டா, அவளை பழி வாங்கணும்டா. பொறுத்தது போதும், சதாசிவம் பொண்ணு மேல எஃப்ஐஆர் போட்டு உள்ள தள்ளியா. நாளைக்கு காலையில பேப்பர்ல இதா ஹெட் நியூஸா வரணும். அவமானப்பட்ட ஒரு சாகனம். சதாசிவம் உயிரோடு இருக்க கூடாது, புரியுதா? ஹலோ, நான் சதாசிவம் பேசுறேன். சொல்லுங்க மாப்பிள்ள. உங்க கோவம் நியாயமானதுதான். ஏன்னா தப்பு பூரா எம்எல்ஏ தானே, வாழ்க்கையில பணம் தான் முக்கியம் நினைச்சிருந்தேன். இப்ப பாருங்க பணம் வந்துருச்சு, ஆனா இருந்த சந்தோஷம் நிம்மதி எல்லாம் போயிருச்சே. ஓடி ஒளிஞ்சு தலைமறைவா வாழ்ந்துட்டு இருக்கேன். என்ன படுக்கு மாப்பிள்ள, என்னால என் பொண்ணு படாத கஷ்டப்படலாம் பட்டான். அதனால நிம்மதியை தராத இந்த பணமே வேண்டாம் நான் முடிவு பண்ணிட்டேன். மாப்பிள்ள, உங்களால என் பொண்ணுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைச்சா அந்த சந்தோஷமே எனக்கு போதும். நாளைக்கு இந்த மினிஸ்டர் பார்த்து பணங்காசு எல்லாம் தூக்கி பேசலான்ட்டு தான் இருந்தேன். ஆனா அந்த மினிஸ்டருக்கானே அவனுக்கு பணங்காசு முக்கியம் இல்ல, உங்களையும் என்னைய அசிங்கப்படுத்துறதா முக்கியம் நினைக்கிறான். இன்னைக்கு என் பொண்ணை அரெஸ்ட் பண்ணி எஃப்ஐஆர் போட போறான். நாளை காலையில எல்லா பத்திரிகைகளையும் ஹெட்லைன் நியூஸா இதுதான் வரப்போகுது. அப்பள தயவு செய்து என் பொண்ணை காப்பாத்துங்க. சரக்கை வெளியெடுத்து வை, நான் அந்த வந்துடுறேன். எவன்டா இந்த நேரத்தில் நடு ரோட்ல நிக்கிறது? நான் நினைச்சா இங்கேயே இப்பவே உன் சங்கம் அறுத்துருவேன். இப்போ உன்னை கெட்டு போகல, ஏசிக்கு போன போடுற, எஃப்ஐஆர் நிறுத்துற, என் கவினை அவன் வெளியே அனுப்புற. ஓ ஏசி, மோன அந்த பொண்ணை ரிலீஸ் பண்ணியா? நீ என்ன செய்வியோ ஏன் செய்வியோ தெரியாது. மோன சதாசிவம் பொண்ணை கூட்டி வீட்டுல விட்டுட்டு வாயா, சொன்னதை செய்யா. பொண்ணு பாக்கிறதுக்கு போடனா பொண்ணோட அம்மாவை பார்த்துட்டு புடிச்சுக்கிட்டு வந்தான். அண்ணே சிவா வந்தாச்சு. அப்போ இன்னைக்கு குதாச்சா? Thank you.
இந்த நாய்க்கு தான் நன்றி ரொம்ப கீதுமே. கவலையே இல்லையா? பதவியை தூக்கி என்னுடைய நிம்மதியை குலைச்சி என் குடும்பத்தோட மானம் மரியாதை கௌரவம் அத்தனையும் பொடி பொடியாக்குனானே அந்த பொடிப்பய சிவா, அவனை தூக்கணும். நாளைக்கு சூரிய உதயத்தை அவன் பார்க்க கூடாது. நீங்க நினைக்கிற மாதிரி அவன் கேர் ஆஃப் பிளாட்ஃபார்ம் கிடையாது. பல கோடி ரூபாய் மதிப்புள்ள பேப்பர் மில்லுக்கே ஓனர். பேப்பர் பொறுக்கிட்டு இருந்தவன் பேப்பர் மில்லைய விலைக்கு வாங்கியிருக்கான். அப்படிப்பட்டவனுக்கு நாம யாருங்கிறத காட்டணும். ஒரே அடிதான், அவன் எந்திரிக்கவே கூடாது. அந்த ஒரே அடியில் அவனை காலி பண்ணணும். எப்படி எப்படி காலி பண்றது? நாளைக்கு அவன் புதுசா வாங்கின பேப்பர் மில்லோட திறப்பு விழா. அதனால சிவன் கோயில் அவன் பிரதோஷ பூஜைய சிறப்பா பண்ண போறான். நீங்க உங்க அடியாட்களை அனுப்பி அங்க கலவரத்தை ஆரம்பிங்க. நாளைக்கு கலவரத்துல நீ துப்பாக்கி சூடு நடத்துற. அதுல என்னுடைய ஆட்கள் மூணு பேரை சுட்டு கொல்ற. நாலாவதா அந்த சிவா பையில சுட்டு தள்ளுற. கலவர சாவி எண்ணிக்கை நாலுன்னு கதைய முடிக்கிற. கரெக்ட் கரெக்ட். Thank you.
விவேகானந்தர் சொன்ன மாதிரி நீ என்னவா ஆகணும் நினைச்சியோ அதாவே ஆயிட்ட. அன்னைக்கு நீ ஏழையா இருந்ததுக்கும் நீதான் காரணம். இன்னைக்கு கோடீஸ்வரனா உயர்ந்து நிக்கிறிய, அதுக்கும் நீதான் காரணம். ஜெயிக்க முடியுங்கிற நம்பிக்கை மனசுல உறுதியா இருந்தா யாராலையும் ஜெயிக்க முடியும். மகேஷ்னு என்ன சிவா, நல்ல வழி ஃபாலோ பண்ண நீ ஜெயிச்சிட்ட, கெட்ட வழி ஃபாலோ பண்ண நான் தோத்துட்டேன். ஆமாப்பா, அந்த ஆண்டியோட புருஷன் பெரிய பிரச்சனை பண்ணிட்டாப்பா, என்ன போலீஸ்ல புடிச்சு கொடுத்துட்டான். அண்ணே என்ன இப்படி எல்லாம் பேசுறீங்க? நான் இருக்கேன்னு இந்த ஃபேக்டரி உங்களுக்கு தானே. வாங்க போலாம். இவன் நல்லா யூனியன் லீடரா போட்டுருக்காங்க பாரு, இதாண்டா ஒவ்வொரு அதிசயம். என்ன சிவா நீங்க என்ன காணும்? அந்த மட்காடி எங்க முடிச்சிட்டு படுத்துங்கதா அண்ணே. நீங்களா? நீங்க மட்டும்தான் பாசிட்டிவா திங்கிங்ஸ் பண்ணுவீங்களா? நாங்களும் பாசிட்டிவா திங்கிங்ஸ் பண்ணுவோம். பண்ணி இத விட பெரிய பேப்பர் ஃபேக்டரி வாங்கி அதுல செய்யற பேப்பர்ல நாங்களே நீ சச்சு நாங்களே கடகடையா போடுவோம். ஆல் தி பெஸ்ட். பார்த்தாடா கண்ணுங்களா, ஒளிமயமான எதிர்காலம். நீங்களும் பாசிட்டிவா திங்க் பண்ணா, அதுல ஸ்ட்ராங்கா இருந்தா நினைச்சதை சாதிக்கலாம். சாதிக்க பிறந்தவர்கள் சாத்திரக்காரர்கள், சோதிக்க தெரிந்தவர்கள். ஆத்திரப்படுவதில் அர்த்தம் இருப்பதில்லை. ஆத்திரம் அறிந்த பிச்சையில் தவறில்லை. த
அருமை புதுமை அல்ல நமது நாட்டிலே. நீ முதுமை கொண்ட பின்பும் விடுவதில்லையே. வறுமை புதுமை அல்ல நமது நாட்டிலே. முதுமை கொண்ட பின்பும் விடுவதில்லையே. சிறுமை கண்டு உள்ளம் கொதித்து எழுந்துவிடு. திறமை கொண்டு என்றும் வெறுமை கொன்றுவிடு. முயன்று பாரு இமயம் கூட உயரம் குறைவுதான். நீ ஏறி நின்று கீழே பாரு உண்மையும் சிறுசுதான். சாதனையாளர்கள் சாதிக்க பிறந்தவர்கள். ரத்த நிலவிலே பொட்டிடும் உலகமடா. நீ ஓசோனை அடைத்திடடா. குலங்கள் என்ன கோத்திரம் என்ன எல்லாம் பொய்யடா. நீ தினமும் முயன்று பார்த்தால் உனக்கு நிகரே.